ಶಾಸ್ತ್ರಜ್ಞಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾರ್ಥರಕ್ಷಣ ಯತಿದ್ದ ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ವಿರಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕಮಣಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾಭಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧೈ ವರದ ಪದಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸ್ತಪಾದಂ ಶ್ರೀವಾಗೀಶಾಪ್ತವ್ಯಂ ಷಡರ್ಪಿ ನಿಧರಾದ್ವೇದ ಚೂಡಾರ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ನವಕಳಿಮತನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಶ್ರಯಾಮಹೇ ನವ್ಯಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯಾನಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಧ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತಶ್ರೀರಂಗವರ್ತನ್ಮಾಂ ಅವ್ಯಾದಭಯಮುದ್ರಿತಃ ಉಲ್ಲಾಸಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕೀ ನರ್ವಾಹಕೋರಕಿತನೇಮ ಕಟಾಕ್ಷಲೀಲಾ ಶ್ರೀರಂಗಹರ್ಮ್ಯದಲ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಜಗದ್ಯಾಶ್ರಿತಸಂದ್ರಾಸದ್ವಾಂತವಿದ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮವ್ಯೋಮಭಾಸ್ಕರಃ ತಪಸ್ವಾಧ್ಯಾಯಿನರತಂ ತಪಸ್ವೀ ವಾಗ್ವಿತಾಂಬರಂ ನಾರದಂ ಪರಿವಪ್ರಚ ವಾಲ್ಮೀಕಿರ್ಮುನಿಪುಂಗವಂ ಅಬ್ರವೀಚ ಹನುಮಾಂಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಂ ಕದಂ ಸಾಗರಮಕ್ರೌಭ್ಯಂ ತರಾಮ ವರುಣಾಲಯಂ ஒன்றும் யுத்த காண்டத்தில் 18 சர்க்கம் பார்த்தோம். நேற்றுக்கு விபீஷணனுடையதான சரணாகதி பூர்ணமான ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லப்பட்ட பூர்ண சரணாகதிகளில் ரெண்டாவது சரணாகதி. முதல் சரணாகதி லக்ஷ்மண ஆழ்வார்ந்து, ரெண்டாவது சரணாகதி விபீஷண ஆழ்வார்ந்து. அந்த விபீஷண ஆழ்வாருடைய சரணாகதியை ஏற்றுண்ட பெருமாள் லக்ஷ்மணனை விட்டு அவனுக்கு சமுத்திர தீர்த்தத்தினால ராஜ்யாபிஷேகம், லங்கா ராஜ்யத்துக்கு அபிஷேகம் பண்ணி வச்சார். அது மாத்திரம் இல்லை, ஏன்னா இது என்ன காமிக்கிறது, ராஜ்ய முன்னாடி விபீஷணாழ்வான்ட்ட கேட்கறச்சே உங்களுடைய திருவடிகை எங்கேயே வேணும்னு மாத்திரம்தான் கேட்டான். அவன் ராஜ்யத்தை கேட்கல, அதனால் அவனுக்கு பெருமாள் அதை அனுகிரகம் பண்ணார். ஆயுகு அர்த்தாஞ்ச போகாஞ்ச அனுஷங்கிக்கான் ததாதி தியாயினோ நித்தியம் அபவர்க்க பிரதோஹரிகி அப்படிங்கிறதாக பிரமாணம். யார் யாரெல்லாம் எம்பெருமானை ஆசிரியச்சு சரணாகதி பண்ணாளோ அவளுக்கு ஐகிகமான சுகங்களையும் எம்பெருமான் அனுகிரகிக்கிறான் அப்படின்னு சரணாகதிக்கு பண்ணலாம் சொல்லியிருக்கு. இதே உபகோசல பிரம்ம வித்தியிலையும் சொல்லியிருக்கு. அவாந்தர பிரயோஜனங்கள் அப்படின்னு சில பிரயோஜனங்களை சொல்கிறது. அதாவது அவாந்தர பிரயோஜனம்னா முக்கிய பிரயோஜனத்துக்கு நடுவில் இவனுக்கு கிடைக்கக்கூடாது. முக்கிய பிரயோஜனங்கிறது பகவத் கைங்கரியம், பகவத் சாட்சா்காரம் முக்கிய பிரயோஜனம் பக்தி யோகத்துக்கு. அந்த பக்தி யோகத்தோடைய முக்கிய பிரயோஜனத்துக்கு நடுவில் ஜோக்ஜீவதி சர்வமாயுதேதி நாஸ்யவர புருஷாக க்ஷீயந்தே யதா புஷ்கர பலாஷே ஆபோ நஸ்லிஷ்யந்தே எவம் வாரே பாப்பனோ நஸ்லிஷ்யந்தே அப்படின்னு உபகோசல பிரம்ம வித்தியில் விசேஷமாக அந்த அவாந்தர பிரயோஜனங்கள் சொல்லப்படும். நல்லா திருப்பாவையில் நாச்சியார் விரதத்தை ஆரம்பித்தவள் நடுவில் என்ன சொன்னால், இந்த வங்கக்கல இதில் ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடில் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு அவாந்திர பிரயோஜனத்தை சொல்லி பிரதான பிரயோஜனம் பகவத் சரணாகதி. அவாந்திர பிரயோஜனமான எல்லாம் ஓங்குபது சன்னல் ஊடுகையில் உகட பூங்குவளை போதில் பொறிவண்டகன் படுப்பா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பெற்று வாங்கக்கூட நிறக்கும் வள்ளல் பரம்பு சுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு அவாந்திர பிரயோஜனத்தையும் நாச்சியார் காமிச்சான். அதே மாதிரி அவாந்திர பிரயோஜனம் அங்கேயும் சொல்லி எங்க உபகோசல பிரம்ம வித்தியில சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கியத்தில் இருக்கு. அதில் ஜோக் ஜீவதி சர்வமாயுரேதின்ற ஜோக் ஜீவதினா வியாதி இல்லாமல் இருக்கான், சர்வமாயுரேதி வேதோக்தமான பூர்ண ஆயுசு அடையிறான். நாசி அவர புருஷாக க்ஷீயந்த அவர புருஷாக தஸ்ய புத்திர சிஷ்யாதயா ந க்ஷீயந்தே அவர்கள் அவனுக்கு பிள்ளைகளும் சிஷ்யர்களும் பிரம்ம வித்துக்களாகவே இருக்கார்கள் இப்படின்னு பிரயோஜனம் சொல்லி. அது மாத்திரம் இல்லை, எதா புஷ்கர பலாசே அப்போன ஸ்லேஷியந்தே எப்படி தாமரை இலையில ஜலம் ஒட்டாதோ அது மாதிரி இவனுக்கு பாபங்கள் இவனிடத்துல ஒட்டுறதில்லை. யாருக்கு, யார் உபகோசல பிரம்ம வித்தியை உபாசனை பண்ணுறானோ அவனுக்கு அவாந்தரமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள், பிரதான பிரயோஜனமான பகவத் சாட்சா்காரம் தவிர அவாந்தரமான பிரயோஜனங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த சரணாகதி சர்வபுலப்பிரதமாக இருந்தாலும் சரணாகதி விபீஷணாழ்வான் சரணாகதி அனுஷ்டிக்கிற காலத்தில் பகவத் கைங்கரியத்துக்காக விபீஷணன் சரணாகதி அனுஷ்டிச்சிருந்தாலும் அதுக்கு அவாந்திர பிரயோஜனமாக லங்கா ராஜ்யத்தையே பெருமாள் கொடுத்தான்.
லங்கா ராஜ்யம் கொடுத்தது மாத்திரமில்ல, தன்னுடைய குலதனத்தையும் கொடுத்தார் அவர் இடத்துல. அவாந்திர பிரயோஜனங்கள் இவ்வளவு தூரம் இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக பெருமான் ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சார். இன்னும் ராவணவர்தனம் ஆகலை, அதுக்குள்ளேயே ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சார். ஆனால் பெருமானுடைய பராக்கிரமம் அப்படி. சரி, இதுக்கு மேலே சொன்னார், இப்படி விபீஷண சரணாகதி முடிஞ்சது, இப்போ எல்லாரும் பேச ஆரம்பித்தார். அப்ரவீச்ச ஹனுமான் சுக்ரீவஞ்ச விபீஷணம் கதம் சாகரமக்ஷோபியம் தராம வருணாலயம். பெருமாள் பார்த்து கேட்டார், சுக்ரீவன் ஹனுமான் விபீஷணன் முதலியவர்களை பார்த்து கேட்டார், இந்த அக்ஷோபியமாக இருக்கக்கூடிய சதயோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை நாம் எப்படி தாண்டது அப்படின்னு கேட்க, இப்போ தான் அவனுக்கு பலன் கிடச்சிருக்கு. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் சரணாகதி பண்ணி அதுக்கு பலனாக பெருமானுடைய திருவடி கிடச்சி, அதுக்கு அவாந்திர பிரயோஜனமாக லங்கா ராஜ்யம் கிடச்சி, இவ்வளோ ஐஸ்வர்யம் கிடச்சிருக்கோம் இல்லையா விபீஷணன். அதனால பெருமாளுக்கு விபீஷன் சொல்கிறான், ஏவ குப்தஸ்து தர்மஜா பிரத்யுவாச்ச விபீஷணா சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் தத்து வருகசி. நீர் சரணாகதி பண்ணணும் சுவாமி, ஏன்னா எனக்கு பலன் கிடைச்சிருக்கோம் இல்லையோ, அதனால நீர் சரணாகதி பண்ணணும். எதை சரணாகதி பண்ணணும்னா, சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் தந்து வருகசி, சமுத்திர ராஜனை சரணாகதி பண்ணும் அப்படின்னு பெருமாளை பார்த்து விபீஷண ஆழ்வான்னு சொன்னான். பெருமாள் என்ன சொல்லிருக்கணும், சி சமுத்திரங்களோட ஒரு நீர் கூட கூட்டம், அதுக்கு போய் நான் சரணாகதி பண்ணுறதா எவ்வளோ பெரியவன் சொல்லியிருக்கணும். ஆனால் விபீஷணன் சொன்னாங்கிற காரணத்தினால பெருமாள் சரணாகதி பண்ணானா, கதா சாகர வேளாயா தர்பான் ஆஸ்தீரிய ராகவா அஞ்சலின் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோதே. கிழக்கு முகமாக உட்கார்ந்துருந்தான், கை புக்கிட்டு உட்கார்ந்துருந்தான், உபவாசம் இருந்தான். பாகும் புஜக போகாபியாம் உபதாய அரிசூதனா, தன்னுடைய இடது கையை தலைக்கு கொடுத்துட்டு சயனி சென்று உபவாசம் இருந்தான். சமுத்திரராஜனை நோக்கி கீழே தர்பத்தை பிறப்பிண்டு தர்பத்து மேலே சயனி சென்று சரணாகதி பண்ணான். ஆனால் சரணாகதி பண்ண விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியும், அதனால சமுத்திரராஜன் நோக்கி விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியாத கையில் தலையில் கையை வச்சுட்டு படுத்துட்டு இருந்தான். இங்கே வந்துக்கிறார். இப்போ இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு கடலோட கடல் ஸ்பர்திக்குமா போலே, கடலோட கடல் ரெண்டு கடல் மோதுறது. ஏன்னா ஒரு கருணை கடல் கருங்கடலை நோக்கி கிடந்ததுரே, ஒரு கருணை கடல் கருங்கடலை நோக்கி கிடந்தது அப்படி பெருமாள் விரதம் இருந்தார். இப்படி என்ன சொன்னால், ததா சாகர வேளாயாம் தர்பான் ஆஸ்தீரிய ராகவா, தர்பங்களை பரப்பிண்டார், உபவாசம் இருந்தார், மூணு நாள் விரதம் இருந்தார், இப்படிலாம் சரணாகதி பண்ணார். இதில் ஸ்ரீவச்சன பூஷணம்னு ஒரு கிரந்தத்தில் ஒரு சூர்ணிகை, வேள்வேட்டி பிள்ளைக்கு நம்பிள்ளை உதை உரைத்ததை இங்கே ஸ்மரிப்பது அப்படின்னு இருக்கு. இவ்வளோதான் சூர்ணிக்கையோட விஷயம் வந்தால், சூர்ணிக்கை இவ்வளோதான், வேள்வேட்டி பிள்ளைக்கிட்ட நம்பிள்ளை ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு மனவளவாமணிகள் வியாக்கியானம் பண்ணார், என்ன சொல்லியிருப்பார் இவர், என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படி இயக்கத்தை சொன்னார். சக்கரவர்த்தி திருமகனார் பிராங்முகராயிருக்கை தர்பாசனஸ்தராயிருக்கை அநாசிகராயிருக்கை முதலிய நியமங்களோடு சரணாகதி அனுஷ்டித்தார். சக்கரவர்த்தி திருமகன் ராமன் வந்து இப்படி அனுஷ்டானம் பண்ணார், எப்படி கிழக்கை பார்த்து உட்கார்ந்தார், தர்பத்தை பிறப்பிண்டார், உபவாசம் இருந்தார், இப்படியெல்லாம் சரணாகதி அனுஷ்டித்தாரு. அதனால் எனவே சரணாதிக்கு இந்நியம் இந்நியமங்கள் அபேட்சிதமோ என்ன, வேள் வேட்டிப்பிள்ளை நம்பிள்ளையே விளவ. அப்போ சரணாகதி பண்ணணும்னா இப்படி சுத்தமாக இருக்கணும், உபவாசம் இருக்கணும், தர்பம் பொருள் உட்காந்துருக்கணும், தீர்த்தம் மாறிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கணும், இப்படிலாம் நியமங்கள் உண்டோ அப்படின்னு நம்பிள்ளையை பார்த்து கேட்டால், அது சொன்னால், ரகு வம்சத்திலே பிறந்தால் எத்தை செய்தாலும் நியமங்களோட செய்தால் அத்தனையொழிய. ராமன் வந்த வம்சத்துடைய ஆச்சாரம், அந்த வம்சம் வசந்த ஆச்சாரமான குடும்பத்தில் வந்ததுனால எதை செஞ்சாலும் வம்ச கிரமமாக பண்ணான். அவ்வளோதானே ஒழிய, ரகுவம்சத்திலே வந்தால் எத்தை செய்தாலும் நியமங்களோட செய்தால் அத்தனை ஒழிய, பிரபத்திக்கு வேறொரு நியமம் இல்லை. பிரபத்திக்கு வேறு நியமம் இல்லை, அவளை ஏன் போவானே, பெருமாளை சமுத்திரராஜரிடம் சரணாகதியை செய்யுங்கோள் என்ன, விபீஷணாழ்வான் தான் சரணாகதி அனுஷ்டித்தவாறே சமுத்திரத்திலே ஒரு முழுக்கு போட்டு வந்தான் என்று இல்லைகிறே. பெருமாள் பார்த்து சமுத்திரராஜன் இப்போ சரணாதி பண்ணானே பெருமாளிடத்துல, விபீஷணாழ்வான் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சரணாதி பண்ணான், சமுத்திரத்திலே ஒரு முழுக்கு போட்டு வந்தான் என்று இல்லைகிறே அப்படின்னு. அதனால இந்த நியமங்கள்லாம் கிடையாது, தேசமோ காலமோ நியமோ கிடையாது. இன்னும் சொல்ல போகிறேன், ஸ்நாதையா இருக்க செய்தேயும் திரௌபதி பண்ண பிரபத்தி பலித்ததிரே. ஸ்நாதையாக இருக்க செய்தேயும் அவள் பகிட்டியாக இருந்த காலத்தில் அவள் பண்ண பிரபத்தி பலிச்சுது. அப்போ இப்படி பிரபத்திக்கு கால நியமங்கள் தேசகால நியமங்கள்லாம் கிடையாது,
இருந்தாலும் பெருமாள் தான் வந்த வம்சாச்சாரத்தினால தர்மம் போட்டுட்டோ உட்காந்து பண்ணார் அப்படின்னு வேல்வெட்டு பிள்ளைக்கு நம்மள சொன்னார். ஆக சீவச்சன பூஷணத்துல காமிக்கிறார். சமுத்திரசததோ விருத்தா ராமோ ரத்தாந்தலோச்சனா சமீபஸ்தம் உவாச்சேதம் லக்ஷ்மணம் சுபலக்ஷணம். இப்படி மூணு நாள் ஆச்சு, சமுத்திரராஜன் வர வரக்கானும் வரதுனால பெருமாளுக்கு கோபம் வந்துடுது. எப்படின்னா தத சமுத்திரஸ்ய ததோ குருத்தா ராமோ ரத்தாந்தலோச்சனா கண்ணு சவந்து சமீபஸ்தம் உவாச்சேதம் தன் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து பேசினா, என்ன லக்ஷ்மணம் சுபலக்ஷணம் அத்ய மத்வான நிர்பன்னைஹி மகரைர் மகராலயம் நிருத்தேகம் சௌமித்ரே ப்ளவத்வி பஷ்ய சர்வதா. இன்னைக்கு என்னுடைய பானத்தை பிரயோகம் பண்ற இந்த சமுத்திரத்தை வத்தடிச்சு போறான். மகராலயம் இது என்னடாது நீர்மூடம் குட்டையிறே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். இது ஏதோ மீன்கள் இருக்கிறதுக்காக எனக்கு அது அருமையானது, அதனால இத சமுத்திரத்தை காய வத்தடிக்கிறேன்னால் க்ஷமையாகி சமாயுக்தம் மாமயம் மகராலய அசமர்த்தம் விஜானாதி திக்ஷமா ஈ திருக்ஷனே. நான் இந்த சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணா இது என்ன பண்ணுது, க்ஷமயாஹி சமாயுக்தம் மகரம் மகராலயா அயம் மகராலயா சமுத்திரா அசமர்த்தம் விஜானாதி. என்ன சமர்த்தன் இல்லையோன்னு நினச்சிட்டு இவனுக்கு போய் நாம் என்னத்துக்கு போய் இப்போ காசி கொடுக்கறதுன்னு பேசாமல் இருக்கான் போல இருக்கு. திருக்ஷமா ஈ திருக்ஷனே, இப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல கிருபையெல்லாம் பண்ணப்படாது. அதனால என்ன பண்ணணும், சாபமா அனைய சௌமித்ரே ஷரான் ஆஷி விஷோபமானு சமுத்திர சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்தி ப்ளவங்கமாக. அடா என்னுடைய வில் எடுத்துடுவான். எப்படி எடுத்தோம்னோ சாபமானய சௌமித்ரே ஷராம்ச்ச ஆஷி விஷோபமான். இப்படி சர்ப்பத்தினுடைய விஷம் போல விஷமாக இருக்கக்கூடிய என்னுடைய பானங்களை எடுத்துடுவா. இதை என்ன பண்ணுறேன், சமுத்திர சோஷயிஷ்யாமி இந்த சமுத்திரத்தை வத்தடிச்சு போடுறேன். ஏன்னா பத்யாம் யாந்தி ப்ளவங்கமாக, குரங்குகள்லாம் நடந்தே போகட்டும். இப்படி பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு ராமர் கட்டினாரா இல்லையா இவ்வளோ விசாரம் பண்ண வேண்டிய விஷயமே இருந்திருக்காரு. இருக்கட்டும், சமுத்திர சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்தி ப்ளவங்கமாக, குரங்குகள்லாம் நடந்து போகட்டும்னு பெருமாள் சொல்லி தன்னுடைய பானத்தை தனுசில் பிரம்ம பானத்தை கொடுத்து பிரம்மாஸ்தர தபிமந்திரணம் பண்ணுறா. அப்போ ரத்தமால்யா அம்பரதரா பத்மபத்ர நபேக்ஷணா சர்வ புஷ்ப மயீம் சிரசா தாரயன் ஸ்ருஜம் அப்ரவித் பிராஞ்சலே வாக்கியம் ராகவம் ஷரபாணினம். அம்ப தொடுத்து நிற்கிறார். அப்போ அங்கே சமுத்திரத்திலிருந்து சமுத்திரராஜன் எழுந்துக்கிறான். எப்படி எழுந்துக்கிறான்னா ரத்னமால்யாம்பரதரஹா சிவப்பு மாலையை தரிச்சுருக்கான், பத்மபத்ர நிருபேக்ஷனா தாமரை போல இருக்கு கண்ணு, சர்வ புஷ்பமயீம் சிரசா தாரயன் ஸ்ரஜாம் சர்வ புஷ்பமயீம் ஸ்ரஜாம் சிரசாதார என்ன எல்லா புஷ்பங்களாலே தொடுக்கப்பட்ட மாலையை தலையில தரிச்சுன்னு வரான் ராமனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக. அப்ரவீத் பிராஞ்சலேர் வாக்கியம் ராகவம் ஷரபானினம், கையில ஷரத்தை வச்சிருக்கக்கூடிய ராமனை பார்த்து பேச ஆரம்பிச்சார். விதாசியே ராமயேனாபி நிஷகிஷ்யே ஹதம் யதா கிரஹான பிரசரிஷ்யந்தி யாவத் சேனா தரிஷ்யதி ஹரிநாந்தரணே ராம கரிஷ்யாமி யதாஸ்தலம். சுவாமின்னு உங்களுடைய சைன்யங்கள்லாம் என் மேல் நடந்து போகட்டும், சிலையை போட்டால் சிலை முதக்கும், எப்படி நடந்து போகலாம் அப்படின்னா யதாஸ்தலம் ஒரு தரையில் நடந்து போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வானரங்களாக நான் தாங்குறேன் அப்படின்னு சமுத்திரபாதிக்குன்னா விதாசியதே ராம ஏனாபி விசகிஷே ககம் ததா கிரகான பிரகரிஷ்யந்தி, யாரும் உள்ளே போக மாட்டா ஜலத்துக்குள்ளே, நான் அப்படி காப்பாற்றுறேன். யாவத் சேனா தரிசிது ஏதோ எதிரும் யாவத் சேனா தரிசிது இந்த சேனை எதனாலதோ எதனால எப்போ தாண்டதோ அது ஒன்றும் இந்த சமுத்திரத்தில் இந்த ஜனங்கள் இந்த வனரை சேர்ந்துட்டு நான் தரிக்கிறேன் அப்படின்னு சமுத்திரம்னா ஹரிணா அந்தரணே ராமஹா கரைஷ்யாமி யதாஸ்தலம். எப்படி குரங்குகள்லாம் தாண்டலாம், யதாஸ்தலம் தரிசதா எப்படி தரையில் நடந்து போவாளோ அது மாதிரி என்ன மேல் நடந்து போகட்டும்னு சமுத்திரராஜன் சொல்ல பெருமாள் உடனே சொன்னார், அப்பா நான் பானத்தை பிரயோகம் பண்ணிட்டேன் இதுக்கு இலக்க சொல்லுன்னு சொல்ல, ஏன்னா இதை உன் மேலே பிரயோகம் பண்ண முடியாது, இதுக்கு இலக்க சொல்லுன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், தர்மகுல்யம்னு ஒரு தீவு இருக்கு அந்த தைத்தியாள்னா இருக்கா அவள் மேலே சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்ல அந்த பானத்தை பிரயோகம் பண்ணி அந்த தைத்தியாளை முடிச்சான்னு அந்த ஸ்ரீமந்த ராமாயணத்தில் பார்க்கும். இதுக்கு மத்தியத்தில் ஆழ்வார் ஒரு இடத்துல சொன்னார் குருவாய் மொழியில், வேங்கடங்கள் மெய்மேல் விடமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடல் துறைவார்க்கு நமவெண்ணலாங்கடமை அது சுமந்தார் கற்கே அப்படின்னு பாசம். கொழுவில் காலம் எல்லாம் திருவாய்மொழி மூணாம் பத்து பத்தாவது பதிகம் அதில் வருது. வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் அப்படின்னு,
அப்போ மேல் வினை முற்றவும்னா, மேல் வினைனா பிரபத்தி பண்ணதுக்கு மேலே வரக்கூடியதான பாப்பங்கள், உத்தர காலத்தில் வரக்கூடிய உத்தர கிருத்தியத்தில் வரக்கூடியதான பாப்பங்கள் வந்ததுன்னா ஈஸ்வரன் தண்டனை பண்ண வந்தான்னா திருப்பி கை கூப்பிட்டோன்னா அந்த பாப்பங்களை போக்கலாம். ஏன்னா நமக்கு புண்ணியம் பாப்பம் இது ரெண்டுமே விலங்கு, ஒன்று இரும்பாலான விலங்கு, இன்னொன்று தங்கத்தாலான விலங்கு. அப்போ புண்ணியமும் மோட்சத்துக்கு விரோதம், பாப்பமும் மோட்சத்துக்கு விரோதம். அப்போ புண்ணிய பாப்பம் இல்லாத அவஸ்தை அடையணும். இவனும் உத்தர கிருத்தியத்தில் புத்திபூர்வகமான பாப்பம் பண்ணிட்டான்னா இவன் தான் எம்பெருமான்ட சரணாகதி பண்ணானா அந்த பாப்பங்களை எப்படி போக்குறான் அப்படின்னா தஸ் எப்படி சொல்லி தூப்பெடுத்து அஸ்வைவ ரோமானி விதூய பாபம்னு சொல்லுது. அஸ்வைவ ரோமானி விதூய பாபம்னா குதிரை வாலாட்டின்னு கச்சி அதோட கேசங்கள்லாம் விழும். அது மாதிரி இவனை விட்டு இவனுடைய புண்ணிய பாப்பங்கள் தானே நழுவும். சரி, புண்ணிய பாபங்களை விலகித்துனா யாருக்கு போகும்? தஸ்ய புத்திராக தாயம் உபயந்தி துஷந்த பாப கிருத்தியாம் சுகுத சாத கிருத்தியாம் அப்படிங்கிறது. தஸ்ய புத்திராக தாயம் உபயந்தி, அப்பா ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருந்தான்னா அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகள்லாம் அந்த சொத்தை அனுபவிக்கிறாளோ இல்லையோ, அது மாதிரி இவன் பண்ண புண்ணிய பாபங்களாகிற சொத்தை பெருமாள் எப்படி பிரித்து கொடுக்குறான்னா யார் யார் இவனிடத்துல விரோதிச்சிருந்தாலோ அவரிடத்துல பாப்பத்தையும், யார் யார் இவனுக்கு அனுகூலர்களாக இருந்தார்களோ அவரிடத்துல அவனுடைய புண்ணியத்தையும் பிரித்து கொடுக்குறோம். அதனால் யார் செஞ்ச புண்ணியமோ நான் நல்லா இருக்கேன் நம்ம விவகாரத்தில் கூட சொல்கிற மூலியம் இதுக்கு ஸ்ருதி பிரமாணம் இருக்குது. தஸ்ய புத்திராக உபயந்தி சுகுந்த சுகிருத சாதகிருத்தியா துஷந்த பாப கிருத்தியா அப்படிங்கிறது உபனிஷத்து. ஆக இப்படி இவனுடைய வினைகளை ஏதாவது ஒரு வினையை ஒரு ஒரு விதத்தில் பிரித்து கொடுத்து இவனை பாபம் இல்லாததாக ஆக்கி தன்னுடைய சுவதி கழிச்சுட்டு போகிறான் சர்வேஸ்வரர். அப்போ வேங்கடங்கள் வேங்கடம் அப்படின்னா வேங்கட சப்தத்துக்கு பாப்பானி ஆகுகு தத் கணத்தி, அந்த பாப்பங்களை போக்குறதுனால அந்த திருமலைக்கு வேங்கடம்னு பேர். வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் மேல் வினை முற்றினா தாங்கள் தங்கக்கு நல்ல நவே செய்வா, அவர் ஆசிரியிச்சவாருக்கு எம்பருவான் அப்படி பாபம் மன்னவனுக்கும் கூட நல்லது பண்ணுறான். எப்படின்னா அந்த பாபத்தை இவனுக்கு தண்டனையை கொடுத்து பாபம் இல்லாதவனாக்கி இவனுடைய சுகிருத விசேஷங்களை புண்ணிய பாபங்களை பிரித்து கொடுத்து இவனை பாபம் இல்லாதவனை ஆக்கி தன்னுடைய சோதி கழிச்சுன்னு போவான். இது யாருக்கு அப்படின்னா வேங்கட துறைவார்க்கு நம்ம வெண்ணலாங்கடமை. யார் சொல்கிறானா, யார் திருவேங்கடமுடியானுக்கு நமஸ்காரம் பண்ணுறாளோ திருவேங்கடத்துக்கு கோயில நமஸ்காரம் பண்ண வேண்டாம், வேங்கட துறைவார்க்கு நமஹா. வேங்கட துறைவார்க்கு ஒரு நமஸ்காரம்னு யாராவது சொன்னான்னா அவனுடைய வினைகள்லாம் பெருமாள் போய் போக்குறானா. வேங்கட துறைவார்க்கு நமவெண்ணலாங்கடமை அது சுமந்தார்க்கே. இந்த பாசுர வியாக்கியானத்தை பார்க்கணும். திருவாயிரப்படி வியாக்கியானத்தில் மேல்முன்னை உத்தரா வேங்கடங்கள் மெய்மேல் வினமுற்றவும் உத்தராகம் தது அதிகமாக உத்தர பூர்வாகையோகோ அஸ்லேஷ விநாசோ தத்வபதேஷாதுங்கிற சூத்திரார்த்தம் சொல்றச்ச மேல்வினை முற்றவும். மேல்வினையும் சியா, அதாவது இவன் உபாயம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வினைகள்லாம் போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்குன்னா தது அதிகமாக உத்தர பூர்வாகையோகோ அஸ்லேஷ விநாசோ தத்வபதேஷாத்துக்கு சூத்திரம் ரொம்ப சூத்திரம். அதில் ரெண்டு விதமான பாப்பத்தை பிரித்தார், உத்தராகம் பூர்வாகம்னு. பூர்வாகச உத்தராகத்து என்ன பலன் சொன்னார், அஸ்லேஷ விநாசௌ பூர்வாகசிய விநாசகா உத்தராகசிய அஸ்லேஷா அப்படின்னு காமிச்சார். அப்போ இவன் உபாய அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாப்பங்கள் நாசமாக போடும், அந்த பாப்பம்னா இருக்காது. உபாய அனுஷ்டானம் பண்ணி பல பரியந்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் தான் இருக்கும், அந்த பாப்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். ஏன்னா அந்த பாபங்களை பெருமாள் உதிக்கும்படியாக பண்ண மாட்டான். அப்படியே புத்திபூர்வகமான பாபம் உதிச்சாலும் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணும்படியாக பண்ணுவான், அதுக்கு சக்தி இல்லைன்னா இவனுக்கு குணப்பிரபோதனம் பண்ணும்படியாக பண்ணுவான், அதுவும் பண்ணாமல் இருந்தானா அவனுக்கு ஒரு சிக்ஷையை கொடுத்து சர்வேஸ்வரன் தன்னுடைய சோதிக்கு ஏதோ ஒரு ஏனக்கேனாமி பிரகாரம்னா பெருமாள் தன்னா தன்னுடைய சோதிக்கு ஒன்று அழிச்சுக்கிறான். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடுச்சு. இங்கே வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவும் தாங்கள் தங்க முற்றவும் தாங்கள் தங்கட்கு, யார் யார் உத்தராயணத்தில் புண்ணிய பாவம் பாபம் பண்ணியிருந்தா அவளுக்கும் நன்மையை செய்கிறான்னா இது எப்படி கூடும்னு கேட்டலாம். அதுக்கு சொன்னால் மேல் வினைமுற்றவும் மேல் வினை முற்றவும் சாராதாகில் இவனுக்கு போய் சேராதுன்னா அவற்றின் போக்கடிதான் என்ன என்னில் இந்த வேல்முனையை எப்படி போக்கிறான் அப்படிங்கிறது தான் திருஷ்டாந்தம் இருக்கும்னு கேட்டால் அதுக்கு சொன்னாரா, கடலுக்கு தொடுத்தாம்பை அவன் நாளடி வாரார் என்னவாரே நீ உன் எதிரிகளை சொல்லு என்னான். கடலுக்கு தொடுத்த அம்பை அவன் நாலடி வாரார் என்றவாறு, நாலடிதான் வந்திருக்கான் சமுத்திரராஜன், அதையே சரணாகதி பண்ணதா சொல்லு கண்ணு கொண்டு சர்வேஸ்வரன் என்ன சொன்னான், நீ உன் எதிரிகளை சொல்லு
அப்போ அவன் மேலே தொடுக்க வேண்டிய பானத்தை விரோதிகள் மேலே செலுத்தினானோ இல்லையா? மேல்மனமுற்றமும் தாங்கள் தங்கக்கு நல்லனவே செய்வார், எங்கட துறைவார்க்கு நமவென்னலாங்கடமை அது சுமந்தார்க்கு அப்படின்னு ஆழ்வார் காமிச்சார். நீ எதிரிகளை சொல்லென்றான் அப்படின்னு வியாக்கியானத்தை காமிச்சான். இந்த இடத்துல ஈடு வியாக்கியானத்தில் ஒரு கதை ஒன்று எடுத்திருக்கான். பராசர பட்டர் சாதிச்சதாக ஒரு கதை எடுத்திருக்கார். என்ன அப்படின்னா, பண்டு தலையில் மயிர் இல்லாத ஒருவன் மொட்டத்தலை ஒருத்தர் என்ன பண்ணிருந்தானா, தலையில் நான் ரொம்ப சொல்லலை, உங்களுக்காக கொஞ்ச மாதிரி இருக்க, பண்டு தலையில் மயிர் இல்லாத ஒருவன் ஒரு வந்து நெல் அளந்து கொண்டிருந்தான். வயலில் நெல் அளந்துருந்தான், அறு அறுவடை இருக்கு, நெல் அளந்துருந்தான். அந்த பக்கமாக ஒருத்தன் போனான். அவன் பார்த்து நின்று இவன் நெல் அளக்கிறத பார்த்தான். இவன் நின்று பார்த்து எதுக்குடா என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, இப்படி தலையை கூட முடிஞ்சுக்காமல் இப்படி அழகாக நெல் அளக்கிறீர, என்ன தலை எப்படி மொட்டத்தலை, அவனை பார்த்து கேட்டானா, தலையை கூட முடிஞ்சிக்காமல் இப்படி நெல் அளக்கிறீரு, அதான் பார்த்தேன் அப்படின்னா, அதனால் என்ன ஒரு கோட்டை நெல் எடுத்துகிட்டு போயேன் அப்படின்னு தலையில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டானோ இல்லையோ, அதனால் தலையில் ஒரு கோட்டை நெல்ல ஒரு மூட்டை நெல்லையை கட்டி நல்ல தலையில் கட்டி அமுச்சுட்டான். தூக்கிட்டு போயின்னு இருந்தான். எழுத்தாப்பில் ஒருத்தன் வந்தான். அவன் கேட்டான், ஏதுல அவனுக்கு உருவ நெல் அப்படின்னு கேட்டானான். ஒன்றும் இல்லை, உன்ன மாதிரி ஒரு மொட்டை தலையை தான் நெல் அளந்தான் அவன் கொடுத்தான். உடனே அவன் சும்மா போனோம், நேரம் நெல் அளக்கிறவன் போய் பாரு உன்னோட நெல்லையை வாங்கிட்டு உன்னை மொட்டத்தலைன்னு வேற சொல்லிட்டு போகிறான் நானும். அப்படியா சொன்னான் பாரு, அவன்கிட்ட அந்த நெல்லை பிடிக்கிற உடனே அவன் பின்னாடி ஓடிடான். ஓடினவனை திரும்பி பார்த்துட்டான். அவன் நெல் எடுத்துன்னு போகிறவன் திரும்பி பார்த்துட்டான். உடனே கேட்டானா, ஏன் இப்படி உன்னோட கேசங்கள்லாம் ஆட ஆட ஓடி வருகிறே, என்ன விஷயம்னு கேட்டானா. ஒன்றும் இல்லைப்பா, இன்னொரு மூட்டை நெல் வாங்கிட்டு போறியோன்னு கேட்கலான்னு வந்தேன். சர்வேஸ்வரன் நம்மளுடைய பாபத்துக்கு நம்மளை அடிக்க வரைச்ச வேங்கடத்துறைவார்க்கு நம்ம வெண்ணலாம் கடமைன்னு சொல்லிட்டா நமக்கு அனுகிரகம் தான் பண்ணுவான, தவிர நிகிரகம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது பராசர பற்ற இந்த கதையை சொன்னாராம் அப்படின்னா ஈடு வியாக்கியானத்துல காமிச்சிருக்கேன். சரி, இப்படியாக சமுத்திரராஜன் சொல்ல சேது பந்தனம் பண்ண ஆரம்பிச்சா, அயம் சௌமிய நலோ நாம தனுஜோ விஸ்வகர்மனா ஏஷ சேதும் மகோத்சாஹோது முனிவானரஹா மயிவானரஹா. என் மேலே சேது பந்தனம் பண்ணட்டும், யாருன்னா நலன் வந்து பண்ணட்டும், நலசேது பண்ணட்டும். தமகம் தாரயிஷ்யாமி யதாஹேஷ யதா பிதா சூத்ராண்யா பிரகிருண்ணந்தி வியாயதானாம் சத யோஜனம். நூல் பிடிச்சு நூறு யோஜன விசீர்ணத்துக்கு சமுத்திரத்தில் சேது பந்தனம் பண்ணட்டும். நலன் சக்கரே மகோத்சாரம் மகோத்சாரம் மத்தியே நத நதீபதே ஷிலானாம் க்ஷியமானானாம் சைலாஞ்ச நிபாததாம் பபூவத் துமுல சப்தா ததா ஆசீத் மகோததௌ. இப்படி கல்லை உணர்ந்து போடுறா, பெரிய சப்தங்கள் எழுந்துருக்கிறது, ஆனால் கல்லு முதக்கிறது. இப்படியாக சமுத்திர வந்தனம், சமுத்திரத்தில் சேது வந்தனம் பண்ணா எத்தனை நாள் பண்ணா அப்படின்னா, அஞ்சு நாளில் சேது வந்தனம் பண்ணி முடிச்சுதான் காமிக்கிறார். முதல் நாளில் 14 யோஜனை விஸ்தீர்ணம் சேது வந்தனம் பண்ணா, ரெண்டாவது நாளில் 20 யோஜனை விஸ்தீர்ணம், மூணாவது நாள் 21 விஸ்தீர்ணம், நாலாவது நாள் 22 யோஜனை, அஞ்சாவது நாள் 23 யோஜனை. ஆக 14, 20, 21, 22, 23 மொத்தம் 100 யோஜனை. இப்படி 100 யோஜனை விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை அஞ்சு நாளில் நானும் சேதுபந்தனம் பண்ணி காமிச்சேன் பெருமாளுக்காக. ஆச்சரியமான காரியம். சவா நரவர ஸ்ரீமான் விஸ்வகர்மனாத்மஜோ மகவலி பபந்த சாகரே சேதும் யதாச்சாஸ்ய தபிதா ததா அசோபயித மகா சேது சீமந்த இவ சாகரே. இந்த சேது பிரகாசிக்கிறது, எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னா, சீமந்த இவ சாகரே, சாகரத்துக்கு சமுத்திரத்துக்கு ஒட்டியானம் போட்ட மாதிரி இருக்கான் சேது. இப்படி பிரகாசிச்சது சேது அப்படின்னா, சுக்ரீவஸ்துதோ உபாக ராமம் சத்ய பராக்கிரமம் ஹனுமந்தம் துமாரோஹ அங்கதம் சாபி லக்ஷ்மணா. சுக்ரீவன் பார்த்து பேசினா, சுவாமின்னு நீ ராமனுடைய தோளில் ஹனுமானுடைய தோளில் ஏறிக்கணும், லக்ஷ்மணன் அந்தரன் தோளில் ஏழிக்கலாம், ஏறிட்டு ரெண்டு பேரும் ஹனுமந்த வாகனத்தில் பெருமாள் அந்த சேது பந்தனத்தை தாண்டினார். இங்கே ஆழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் ஒரு கேள்வி கேட்டான், கூலேப்தே கில தக்ஷணஸ்த திவசன்னு தூரா தராம்போதிதான் தைத்தியான் ஏக பதத்ரிணா அச்சினா இதீயம் கிம் பதந்தி ஸ்ருதா தத்ரைவேஸ்வரமம்பசாம் விபஜ்ஜத தஸ்மாத் வனாத்ரீஸ்வர
ஸ்ரீமன் சுந்தர சேதுபந்தன முகா கிரீடா தவாடம்பரம். ஏன் சுவாமின்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, கோலேத்தே கில தட்சிணச்ச நிவசன்னு இந்த சமுத்திர கரையில் நின்றுண்டு நீர் சமுத்திர ராஜனு சரணாகதி பண்ணேன். அவன் வராமல் போகவே அவனிடத்துல பானப்பிரயோகம் பண்ண பார்த்தேன். அவன் சந்து சரணாகதி பண்ணான். சரணாகதி பண்ணோன்னா அவனுடைய விரோதிகளான துருபகுல்லித்து இருக்கக்கூடிய தைத்தியால நீ ஒரு 10 பானம்லாம் உபயோகப்படுத்தல, ஒரே ஒரு பானத்தினால அத்தனை தைத்தியாலையும் அசங்கியாதமாக இருக்கக்கூடிய தைத்தியால அந்த தீவையே முடிச்சு. இவ்வளோ சாமர்த்தியம் இருக்கே உனக்கு, இவ்வளோ சாமர்த்தியம் இருக்கிற உனக்கு 100 யோஜனை விஸ்தீர்ணமான சமுத்திரத்துக்கு தானா லங்கை இருக்குது, திருக்கோண சிகரத்தில் சீதை இருக்காங்கிறத தெரியும், உன்னுடைய பாரியா மகர்த்தாவான ராவணன் இருக்கான்னு தெரியும், அவனையே முடிக்கல. இதை முடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கா? ஊரே தெரியாத ஒரு இடத்துல கருப்பாசப்பான்னு தெரியாத ஜனங்களை முடிக்கிறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கிறச்சு, இந்த ராவணனையே முடிக்கலன்னு கேட்டான். ஸ்ரீமன் சுந்தர, நீயோ சுந்தரன்னு பேர், சுந்தரபாகு ஸ்தவமூல்யம் அல்ல அழகர்கிட்ட கேட்குறார். சுந்தர சேதுபந்தன முகா கிரீடாக தவாடம்பரம், உன்னுடைய ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்காக இது மாதிரி சேதுபந்தனங்கிற விளையாட்டை விளையாடினீரோ இப்படி என்ன ஆழ்வான் கேட்டான். பெருமாள் பதில் இல்லை, ஆனால் வேதாந்த தேசிகம் தயாசதகத்தை அது பதில சொன்னார். இது ஆழ்வான் கேட்ட கேள்விக்கு பதில் அங்கே வச்சான். எங்க அப்படின்னா, கிருபே ஜகதிதே கிருபண ஜந்து சிந்தாமனே ரமா சகசரம் ரகுதுரி நயந்தியாத்வயா வெபஜத சருத்பதி சகிருத் அன்வேக்ஷனாத் தக்ஷனாத் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமன ஹேதுனா சேதுனா அப்படின்னு பதில் சொன்னார் ஆழ்வான் தேசிகன். இந்த திருவேங்கமுடியானுடைய தயை இருக்காளே தயாதேவி, அந்த தயாதேவி திருவேங்கமுடியான் ராமண அவதாரம் என்ன காலத்தில் தூண்டினாலும் என்ன தூண்டினான்னா, இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இன்னி வரல ஏன் கொண்டாடும்படியாக இருக்குன்னா, மிச்ச அவதாரங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு இந்த அவதாரத்துக்கு உண்டு. ஏன்னா ராமாவதாரத்துலேயும் கிருஷ்ணாவதாரத்துலேயும் அந்த காலத்திலிருந்தவாளுக்கும் அனுகிரகம் பண்ணார், பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்ண ரெண்டே அவதாரம் தான், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான். ஏன்னா ராமாவதாரத்தில் என்ன அனுகிரகம் பண்ணார், சேது பந்தனங்கிற அனுகிரகம், கிருஷ்ணாவதாரத்தில் நமக்கு கீதையை பெருமான அனுகிரகம் பண்ணார். ஆக இப்படி இது ரெண்டுமே பாவியாக வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு உபகாரமாக அமைஞ்சது. ஏன்னா சொன்னால் வெபஜ்ஜத சரித்பதிஹி, சரித்பதிஹி சமுத்திரஹா வெபஜ்ஜத ஒன்னாலே அணை கட்டப்பட்டது. இதுக்காக சகிருத் அன்வேக்ஷனாத் தக்ஷனாத், இந்த சேதுவை ஒரு தடவை பார்த்துட்டான்னா அவனுக்கு எப்பேற்பட்ட பிரம்மஹத்தியாதி பாபங்கள் இருந்தால் கூட போயிடும். இந்த சம்சாரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சேத்தனர்கள் நிறையா பாபங்களை பண்ண போகிறா, அதுக்கு பிராயச்சித்தங்கள்லாம் ஒவ்வொன்றும் பிரதிபதோக்தமான பிராயச்சித்தங்கள் போய் பண்ண முடியாது, அதுக்காக ஒரு தடவை சேது ஸ்நானம் பண்ணிட்டான்னா சகல பாவமும் போகிறதா இருக்கே. சேது ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லலை, ஸ்காந்த புராணத்தில் இந்த சேது மகாத்மின்னு சொல்கிறச்சு, ராமேனையா கிருதா ரேகா தனுஷாட்சாரசாகரே முக்திஹி தத் தரிசனாதேவ நஜானே ஸ்நானஜம் பலம் அப்படிங்கிற முக்திஹி தத் தரிசனாதேவ. இப்படி ஸ்காந்த புராணத்து திருவுள்ளத்தில் வச்சுருந்தா தேசிகன் சொன்னார், சகிருத் அன்வேக்ஷனா தக்ஷனாத்னு, அன்வேக்ஷனம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். சேதுவை பார்த்துட்டா போற, சேதுவில் ஸ்நானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சேதுவை பார்த்துட்டா சகிருத் அன்வேக்ஷனா தக்ஷனாத் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமன ஹேதுனா சேதுனா. எவ்வளோ பெரிய பாபங்கள் பண்ணிருக்கட்டுமே அத்தனை பாபங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதால பின்னாடி வரக்கூடிய ஜந்துக்கள் பாபம் பண்ண போகிறா, பாபத்தில் கிரௌரியம் ஜாஸ்தியாக போச்சுன்னா அதுக்கு ஒரு கழுவாயாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக பெருமாள் இந்த சேது வந்த நம்புற லீலையை பண்ணார் அப்படின்னு ஆழ்வான் கேட்டதுக்கு தேசிகன் பதில் சொன்னார். இப்படியாக பூர்வர்களுடைய அபிப்பிராயம் இருக்கு. இப்படி சேது வந்தன தாசியமாக பண்ணி வச்சா, இப்படி ஹனுமான் மேலே ஏறிடு பெருமாள் போயிருந்துக்கா, போறச்சு ததத்புதம் ராகவ கர்ம துஷ்கரம் சமீட்ச தேவா சகசித்த சாரணைஹி உபேத்திய ராமம் சகசா மகரிஷிபிஹி சமபியசிஞ்சந்த சுபைர்ஜலை புதக்கு. சேதுராம பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா தேவதைகள்லாம் பெருமாள் ஏறின் போச்சு, சமபியசிஞ்சந்த சுபைஹி ஜலைஹி புதக், தனித்தனியாக புண்ணிய தீர்த்தங்கள் எடுத்துன்னு வந்து தேவதைகளும் ரிஷிகளும் வந்து பெருமாளுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சாலாம், சேதுராமன்கிற பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சேதுராமன் திருநாமத்தை கொடுத்தாலும் பெருமாள். சரி, நலசேது மகாரயத்துன்னு நலன் தான் சேதுவு பண்ணான், ஆனால் சேது ராமர் கட்டான்னு நாச்சியார்லாம் இது இலங்கை ஈழழிய கட்டிய சேதுன்னு நாச்சியார் திருமொழியில் நாச்சியார் சொன்னாலே இது எப்படி கூறும்னா, ஏற்கனவே சொன்னோம் பிரயோஜக கர்த்தத்துவம் பிரயோஜக கர்த்தத்துவம், பெருமாள் கட்டி வச்சா நலன் கட்டினான்,
அதனால நல்லனுக்கும் ஒரு நல்ல சேதுங்கிற திருநாமம் இருக்கு. பெருமாள் கட்டதுனால பெருமாளுக்கு சேதுராமன் அப்படிங்கிறதாக ஒரு திருநாமம் ஏற்பட்டது. ததத்புதம் ராகவ கர்ம துஷ்கரம், பெருமாளாலே பண்ணப்பட்டதான காரியம், துஷ்கரமான காரியம், அற்புதமான காரியம். அதனால சமீக்ஷ்ய தேவாக சகசித்தாரணைஹி, இப்படி ராமன் சேது பந்தனத்தை பண்ணதை பார்த்து உபேத்திய ராமம் சகசா மகர்ஷிபிஹி, மகர்ஷிபிஹி உபேத்திய, தேவர்கள் சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் கிண்ணர கிம்புருஷாதிகள் மகர்ஷிகள் அத்தனை பேரும் வந்து சமபியசிஞ்சன் அபியசிஞ்சன் ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சாலாம். சுபைஹி ஜலைஹி பிருதக், தனித்தனியாக மங்களகரமான தீர்த்தங்களை கொண்டு வந்து அந்த தீர்த்தங்களாலே ராமனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சா சேது பாலத்துக்கு நடுவில். அதனால அது சேதுராம பட்டாபிஷேகம்னு பேர். சரி, இன்னைக்கு ரெண்டு பட்டாபிஷேகம், சேதுராம பட்டாபிஷேகம் பெருமை பட்டாபிஷேகம். ஜெயஸ்வசத்ரூன் நரதேவ பத்மேதினி சசாகராம் பால யசாஸ்வதி சமாஹ இதீவ ராமம் நரதேவ சத்ருதம் சுபைர் வச்சோபிஹி விவிதைர பூஜையன். இந்த தேவதைகள்லாம் கொண்டாடினாளா, இவர் என்ன பண்ணணும், ஜெயஸ்வசத்ருன்னு சத்ருக்களை ஜெயிப்பாய், நரதேவ மேதினி சகசசாகராம் பால யசாஸ்வதி சமாஹ, இந்த கடலையே எல்லையாக உடைய இந்த பூமியை நீ ரொம்ப நாள் ராஜ்யம் பண்ணணும். துஷ்டோ இதீவரம் நரதேவ சத்ருதம் சுபைர்வ சோபிஹி, மங்களகரமான வார்த்தைகளாலே விவிதைஹி அபூஜையன், இப்படி ராமணத்தை கொண்டாடி பூஜித்தார் தேவர்கள். இப்படி பெருமாள் சமுத்திர தரணம் பண்ணார். ராட்சஸ்யாஸ்து பிரபங்கானாம் சுசுரோபிகர் நிகர்ஜிதம் துஷ்டுவா தாசரதுல்லங்கா சித்ரத்வஜ பதாகிதம், இப்படி தாண்டி அங்க அழகா பல கொடிகளால அலங்கரிக்கப்பட்ட லங்கையை பெருமாள் பார்த்தார். ஜகாம மனசா சீதாம் தூயமானேன சேதசா அத்ரசா மிருகசாபாட்சி ராவணே நோபருத்தது, லங்கையில காலடி எடுத்து வச்சோடனே பெருமாளுக்கு இருந்தார், பெருமாளுடைய மனசு சீதைக்கிட்ட போயிடுத்தான் உடனே. என்ன ஜகாம மனசா சீதாம், அவள் எப்படி இருந்தா, சங்கல்ப ஹயசம்யுக்தைஹி யாந்தீமிவ மனோரதைஹின்னு காமிச்ச சுந்தரகாண்டத்தில், தன்னுடைய சங்கல்பமாகிற குதிரை குதிரையை மனசாகிற குதிரையில உட்காந்து ராமனிடத்துல போயிட்டு இருந்தா, பெருமாள் இங்கே வந்துட்டாரு, லங்கையில பிரவேசம் பண்ணியாச்சு, லங்கை கரைக்கு வந்தாச்சு, வந்தோடனே பெருமாள் எப்படி இருந்தார், எப்படின்னா சீத்துக்கிட்ட போனார், மனசுனால போனாராம். ஜகாம மனசா சீதான் தூயமானேன சேதசா, என்ன நினச்சிருந்தால், அத்ரசா மிருகசாபாட்சி மான்குட்டி போன்ற கண்ணையுடைய சீதை இங்கே தான், ராவணே நோபருத்யதே ராவணனாலே அடைக்கப்பட்டிருக்கிறான். இப்படி லோகத்தில் பெருமாள் சேது வந்தனம் பண்ணார், பாவியாக வந்ததுக்காக பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்காக பண்ணாலாம் பிரச்சாரம் பண்ணுறார். ஆனால் ஆளை வந்தா சகர்த்தயஸ்யா புவனம் புஜாந்தரம் அப்படின்னு ஸ்லோகத்தில் எதர்த்தம் அம்போதிம் அமந்தி அபந்திச்ச அப்படின்னு, நீர் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சுவார்த்த பலராக பண்ணுற, ஒரு சமுத்திரத்தை கடைஞ்சீர், ஒரு சமுத்திரத்தை அடைச்சி எதுக்காக பண்ணீர், எதர்த்தம் அம்போதிம் அமந்தி அபந்திச்ச, அம்போதிம் அமந்தி சமுத்திரம் கடைஞ்சது எதுக்காக, அமுதில் வரும் பெண்ணை ஒதுண்டவனே, பாரை தான் எடுத்துட்டு தேவதைக்குலாம் அமிர்தங்கிற சக்கையை கொடுத்தார், அமுதில் வரும் பெண்ணை முது உண்டான், அதனால பிராட்டிக்காக பண்ண காரியம் அது. அதே மாதிரி அபந்தி சமுத்திரத்தை அடைச்சிரு எதுக்காக, சீதைக்காக, எதர்த்தம் அம்போதிம் அமந்தி அபந்திச்ச அப்படின்னு காமிச்சு. சரி, இப்படி இப்படி பெருமாள் சீதையை நினைச்சிருந்துக்கச்சே சுகச்சார நாள் நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த வாகினி இந்த படையை பார்க்க வரா, வேஷம் போட்டு வரா, பிடிச்சிட்றா, வானர முதலைகள்லாம் பிடிச்சிட்றா, அப்போ கூப்பிட்டு பெருமாள்கிட்ட கொண்டு போய் விடுறா. பெருமாள் சொன்னாரா, ஏன் என்ன பயம், இப்போ எல்லா சுக்ரீவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு அனுப்பு அப்படின்னு, சைன்யத்தை பூர்த்தியாக சுற்றி காமிச்சு அனுப்புறா. சபலே சாகரம் தீர்ந்தே ராமே தசரதாத்மஜே அமாத்யோ ராவண ஸ்ரீமான் அப்ரவீத் சுகச்சாரணோ, இப்படி போய் ராவண சபையில் போய் எப்படி இருந்தது சைன்யம் அப்படின்னு சொல்ல போகிறான். இங்கே வால்மீகி பகவான் இந்த சுகச்சார நாளுக்கு என்ன பதம் போட்டுருக்காருன்னு பார்க்கணும். அமாத்யோ ராவணா ஸ்ரீமான் அப்ரவீத் சுகச்சாரணோ, ஸ்ரீமான் சுகச்சாரணோ அப்ரவீத், இவ்வாளுக்கு ஏது ஸ்ரீமான், ஒரு க்ஷணமாகவும் விரோதியாக இருந்தாலும் ராமகோஷ்டியில் ஒரு க்ஷணம் வந்துட்டு போனாலும் உள்ளுக்குள்ள, அதனால ஸ்ரீமத் சப்தம் அவளுக்கு, ஸ்ரீமான் சுகச்சாரணோ ராவணம் அப்ரவீத், ஸ்ரீமானான சுகச்சாரணர்கள் ராவணனிடத்தில் போய் சொன்னார்கள், என்ன சொன்னா, ராமலக்ஷ்மண குப்தாசா சுக்ரீவேன ஜவாஹினி
பகுவ துர்தர்சதாக சேந்திரைரபி சுராசுரைஹி. ராமலக்ஷ்மண குப்தாசா, ராமலக்ஷ்மணனாலே ரட்சிக்கப்படக்கூடிய இந்த வானர கூட்டம் இருக்கு, வானர சைன்யம் இருக்கு. பபூவ துர்தர்ஷதராக, யாராலும் அவ்வளவு சுலபமா ஜெயிச்சுட முடியாது. சேந்திரைரபி சுராசுரைஹி, சுராசுரர்களான இந்திராதிகள் கூட அவ்வளவு சுலபமா ஜெயிக்க முடியாதுன்னு வியாக்கியானம் சொன்னா. கரையிலே விட்ட போது பெருமாளை நோக்குகைக்கு திருத்தம்பியார் மைந்தர் மகாராஜர் திருவடி துவிதர் முதலிய முதலிகள் எல்லோரும் வெளிக்கோட்டையடுத்து நிதி நோக்குவாரை போலே நோக்கி கிடக்க. அங்க விபீஷணன் சரணாகதி பண்ண வரைச்ச உடனே எல்லா குரங்கும் ராமனை சுத்தி நின்று தொல்லி இப்ப சொன்னார். பெருமாள் கடற்கரையில விட்ட போதே, கடற்கரைக்கு வந்தப்ப பெருமாள் இருந்தப்ப பெருமாளை நோக்குகைக்கு, பெருமாளை பார்க்கறதுக்கு திருத்தம்பியார், திருத்தம்பியார் லக்ஷ்மணர், மகாராஜர் சுக்ரீவன், அதுக்கு மேல திருவடி ஆஞ்சநேயர், மைந்தர் துவிதர், மைந்தன் துவிதன் முதலியவர்கள்லாம் எப்படி இருந்தானா, நிதினம் வெளிக்கோட்டை அடைத்து சுத்தி கோட்டை மாதிரி அடைச்சி வச்சிருந்தான். எப்படி பார்த்தா ராமன அப்படின்னா, நிதி நோக்குவாரை போலே நோக்கி கிடக்க. நிதி நோக்குவாரை போல பெரிய ப்ரெஷர் இருந்ததுன்னா அதை சுத்தி எப்படி காவல் போட்டிருப்பார், அது மாதிரி ராமனை சுத்தி காவல் இருந்ததுதான். நிதி நோக்குவாரை போலே நோக்கி கிடக்க இவர்கள் லங்கையிலே கிட்ட சுவேல பர்வதத்துக்கிட்ட வந்தாச்சு. இந்த வானர முதலைகள்லாம் இவ்வளவு தூரம் நடந்து வந்த ஆயாசத்துல அத்தனை குரங்கும் படுத்து தூங்கி போயிடுச்சு. லங்கையிலே கிட்ட ஆகாசகெல்லாம் வெளிக்கோட்டை இடத்துக்கான பெருமாளை நோக்கி கொண்டிருக்க இவர்கள் அனைவரும் கண்வளர்ந்த போது, இப்படிலாம் கண்வளர்ந்ததுக்கு அப்புறம் பெருமாள் தாம் கையும் வில்லுமாய்கொண்டு இவர்களுக்கு புலம்பே உறவினானிலே, பெருமாள் தான் கையில வில்லை அம்பி வச்சுன்னு போனாலும் சுத்தி போனார். அந்த வானர முதலியார் சுத்தினாலும் பெருமாள் தான் கையும் வில்லுமாய்கொண்டு இவர்களுக்கு புறம்பே நின்று உறவினானிலே அங்க சொல்லிட்டு, அதெல்லாம் சுவாரஸ்யம் இல்ல. மேல சொல்ற இவன் நோக்குகைக்கு இத்தனை கண் மூட வேண்டுவதே, இவன் நோக்குகைக்கு இத்தனை கண் மூட வேண்டுவதுன்னா இவன் நமக்கு ரட்சகனா. நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பிரம்மத்தினால நாம் சர்வேஸ்வரனை ரட்சிக்கிறோம்னு நினைச்சிருக்கோம். ஆனா நம்மளுடைய அகங்கார அமகாரம் இப்படி நினைக்க பண்றது, இந்த அகங்கார அமகாரங்கிற கண்ணு மூடித்துன்னா அவன் நம்மளை ரட்சிப்பான். இவன் நோக்குகைக்கு இத்தனை கண் மூட வேண்டுவதே, இவன் காப்பாத்தணும்னா இத்தனை கண் வேணும் அப்படின்னா, என்று நினைத்திருக்கும் இது அவனுக்கு ரட்சகன் என்று நினைத்திருக்கும் இது பக்தி பரவசத்தாலே வந்த பிரமமிரே, அவனை நாம ரட்சிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கோமே. கோவிலில் பெருமாளை சாத்தி பூட்டி வச்சுதான் ரட்சிக்கிறோமே, நம்ம தான் பெருமாளை காப்பாத்துறோம்னு நினைச்சிருக்கிறது எதனாலே வந்ததுன்னா, பக்தி பரவசத்தாலே வந்த பிரமம் இதே, பக்தியினால வந்த பிரமம் அது. உணர்ந்து பார்த்தால் சர்வரக்ஷகனாக வல்லான் அவனிலே, உணர்ந்து பார்த்தா தெரியும் யார் சர்வரக்ஷகன், அவன்னா சர்வரக்ஷகன். அதனாலே இத்தனை மாணவ முதலையும் தூக்கிட்டோன்னு பெருமாள் தான் கையில வில்லு அம்பு எடுத்துட்டு ராகவேன குப்தாசா வாணி பரமதுர்ஜயா அப்படின்னு சொன்னான். இந்த சமுத்திரத்து இந்த சைன்யத்தை வாகினி பரம துர்ஜயா சேந்திரைரபி சுதாசுரைஹி துர்ஜயா, இந்திராதிகள் இவன் தனியா ஒருத்தன்தான் காப்பாத்துறான். இத்தனை மாணவ முதல்கள் தூங்குறது இவன் ஒருத்தன் வில்லு அம்பு வச்சுட்டு காப்பாத்தினான்னா இந்திராதிகள் கூட ஜெயிக்க முடியாது. எம்பெருமானுடைய ரட்சகத்துவம் அப்படி காமிக்கப்படுது. ராத்திர ராட்சோத்ரண பிரக்ஷிப்தே சஹாஹேஷ விபீஷணா ஸ்ரீமதா ராஜராஜேன லங்கா அபீப்தே பிரேஷிதா. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசறச்சு சார்தூலன் வந்து பேசியிருந்தான். இப்படி ராவணன் வந்து இப்படி சைன்யத்தை ரட்சிக்கிறான்னு சொன்னோன்ன, இப்ப எதையாவது உபச்சந்தனம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடுறான். தன்னுடைய இவனை பார்த்து வித்யுன் மாலியை கூப்பிட்டு ராவணன் ஒரு மாயா ராம தலையை கொண்டு போய் காமி, மாயா சீதையை காமி அப்படின்னு சொல்றான். மோகிஷ்யா வகே சீதாம் மாயையா ஜனகாத்மஜாம் ஷிரோ மாயாமயம் கிரஹ்ய ராகவச நிஷாச்சத. ராமனுடைய மாயா தலையை கொண்டு போய் காமி, ஒரு மாயையினாலே சிருஷ்டிச்சு ராவணன் தலையை கொண்டு போய் காமிச்சு சீதையை ஏமாத்து அப்படின்னு வித்யுன்ஜிக்கு நான் அனுப்புறான். அவனும் போய் ஏமாத்தான், ராமனுடைய தலையை பாரு அறுத்துன்னு வந்திருக்கான் பாரு அப்படின்னு காமிச்சோன்ன உடனே சீதா அழ ஆரம்பிக்கிறா. அப்ப அத சுத்தஸ ராமஸ்ய பிரஹஸ்தேன பிரமாதினா அசக்தம் கிருதஹஸ்தேன சிரச்சின்னம் மகாசினா. ராமன் தூங்கின்னு இருக்கச்ச பிரஹஸ்தன் வந்து ராமனுடைய தலையை அறுத்துனவன்ட்டான். இதை பாரு சீதையை கொண்டு போய் காமிச்சான் அந்த மாயாசிய ராமனுடைய தலையை. அதை பார்த்து சீதாந்து மோகிதம் திருஷ்டா சுரசா நாமராட்சசி. அப்போ அந்த ராட்சசிக்கு பேர் பார்க்கணும் சுரசான்னு பேர்.
சொரச அப்படின்னா சூக்ஷமமான விஷயத்தை எடுத்து சொல்கிறான், ரசமான விஷயத்தை எடுத்து பேசுகிறவன். அவன் பேசினா சீதையிட்ட பார்த்து ஆசசாத வைதேகியம் பிரியாம் பிரணயனியம் சகீம். இது நாள் 10 மாதம் இருந்ததில் சீதையிட்ட அவன் ஃப்ரெண்டு பிடிச்சிருந்துருக்கான். அவன் சொன்னான் சீதைகிட்ட, நகி ஷதோ ராமஹா ஸ்ரீமான், சீதே சத்ரு நிபர்ஹணஹா, ராமன்லாம் கொல்லப்படலம்மா சத்ரு நபர்ஹணா, இயம் பிரயுக்தா ரௌத்ரேன மாயா மாயவித மாயாவிதாத்தி, உனக்கு மாயத்தினால காமிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற ரகசியத்தை சீதையிட்ட கொண்டு போய் சொன்னார். உடனே மால்யவான் பேசுகிறான் நிற்கிறார், இதனால சீதை தேடி நிற்கிறார். இப்படி வானர சைன்யங்கள்லாம் இப்படி இருக்கிறத பார்த்து மால்யவானுக்கு ஒரு பயம். மால்யவான்கிறவன் ராவணனுடைய மாதாமகன். அவன் பேச ஆரம்பிக்கிறான், ஹே யமானே ந கர்த்தவ்யோ ராஜா சந்தி சமே நச்ச ந சத்ருத்வோன்யேத ஜாயான் புர்வீத விக்கிரகம். அப்பா எனக்கு ஒரு புத்தி தோன்றுது, இனிமேல் சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, ஏன்னா பிறகு படை இவ்வளோ ஒன்று ரெண்டா கோடிக்கணக்கில் வந்திருக்கு, அதனால சண்டை போடாதையுமே ஏதாவது சேர்த்துடுவோம், ஏதாவது சமரசம் பண்ணிக்கலாம்னு சொல்லி மால்யவான் சொல்கிறான். ராவண இடத்துல தன்மஹவஹ்யம் ரோச்சதே சந்தி சஹராமே நராவண எதர்த்தம் அபியுக்தாஸ்ம சீதா தஸ்மை பிரதீயதா. சீதையை கொண்டு போய் ராவணிடத்தில் கொடுத்து அவனிடத்துல சந்தி பண்ணிக்கலாம்னு மால்யவான் சொல்ல ராவணன் சொல்றான், ஆனீயச்ச வச்சனா சீதா பத்மஹேனாமிவ ஸ்ரீயாம் கிமர்த்தம் பிரதிதாஸ்யாமி ராகபஸ்ய பயாததம். ஏண்டா நீங்கள்லாம் சொன்னேன்னு தானே சீதை இங்கே கொண்டு வந்தேன், அப்புறம் நான் சீதையை திருப்பி விடுறதுனா என்ன அர்த்தம், திருப்பி ராமனிடத்தில் பயந்து சீதையை விட்டா அப்புறம் என்னுடைய கௌரவத்துக்கு என்ன அது. அப்போ சொன்னால், திதா வஜ்ஜேயமப்பேபி ந நமேயம் கசித் ஏஷமே சகஜோ தோஷா ஸ்வபாவோ துரதிக்ரமஹா. என்னை ரெண்டு கூறாக வெட்டி போட்டால் கூட நான் யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன், ஏஷமே சகஜோ தோஷா, இது எனக்கு சாமான்யமாக இருக்கக்கூடியதான தோஷம். ஸ்வபாவோ துரதிக்ரமஹா, ஸ்வபாவத்தை மாற்ற முடியாது. ஸ்வபாவ துரதிக்ரமஹா ஹனுமான் காமிச்சான், தசாம் பிரகிருத்தியும் கபீனாம் அப்படிங்கிறதால தன்னுடைய குரங்கு புத்தியை காமிச்சா மண்டோதரியை பார்த்து சீதையை நினச்ச காலத்தில். அதே மாதிரி இங்கே காரணம் சொல்கிறான், சுபாவோ துரதி கிரமஹா, இப்படி நான் திதா பத்யேயம் அப்பேபி நான் நமேயம் கசித்து, நான் ரெண்டாம் வெட்டி போட்டால் கூட நான் யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு சொன்னானே, சன்னதா ராவண ராவணானுஜா சன்னதா விபீஷணன் சரணாகதி பண்ண வரைச்சே சன்னதா அப்படின்னா சம்யக்கீனதா, அவனுக்கு நேர் விரோதியாக வந்தான். நல்லா ஆழ்வார் வனங்கல் ராவணன் தான், வனங்கல் இல் ராவணன் அப்படின்னு திதா பஞ்சேயம் அப்பியவிங்கிற ஸ்லோகத்தை திருவள்ளுவர் வச்சிருக்கணும். சரி, இப்போ ராவணன் தன்னுடைய சைன்யத்தை வியூகம் பண்ணுறான், எல்லாத்தையும் அங்கங்கே நிறுத்த வைக்கிறான். பூர்வ கிழக்கு திக்கில் பிரகஸ்தனையும் தட்சிண திக்கில் மகாபார்ஷன் மகோதாரன் பஸ்சிம திக்கில் இந்திரஜித்து உத்தர திக்கில் சுகசாரணர்கள் ஸ்வயத்தான், அப்புறம் நகர மத்தியத்தில் விரூபாட்சனையும் முதல்ல வாகினியை பார்த்து வைக்கிறான், படைகளை இப்படி வைக்கிறான். ராமன் அதே மாதிரி பிரித்து விடுறார், கிழக்க நீலன் தட்சிண திக்கில் அங்கதன் பஸ்சிமத்தில் ஹனுமான் உத்தரத்தில் ராமலக்ஷ்மணர் மத்தியத்தில் சுக்ரீவன் ஜாம்பவான் விபீஷன். இப்படி எல்லாருக்க விபீஷன் ஒரு வார்த்தை சொல்கிறான், சுவேலம் சாது சைலேந்திரம் இமம் தாது சதைச்சிதம் அத்யாரோஹா மகே சர்வே வசோத்திர நிஷாமிமான். இந்த சுவேல மலையில் ஏறி இன்னைக்கு ராத்திரி அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்ல ஏதா, அதே சமயத்தில் தாம் சமருத்தாம் சமருத்தர்த்தம் லக்ஷ்மீவான் லக்ஷ்மணாந்திரகா ராவணஸ்ய புரீம் ராம ததர்ஷசகவானரைஹி. அந்த லங்கையோடைய அரண்மனை, ராவணனுடைய அரண்மனை சுவேல பருவத்திலேருந்து தெரியுது. அந்த பார்த்தா பெருமாள் அந்த அரண்மனையை முத முதல்ல ராவணனுடைய அரண்மனையை பார்த்தா இங்கிருந்து. அப்போ ததர்ஷ லங்காம் சூன்யஸ்தாம் ரம்ய காணனசோபிதாம் தஸ்யாம் கோபுரசிங்கஸ்தம் ராட்சசேந்திரம் துராசதம். அப்போ அந்த அரண்மனையோட கோபுரத்தில் ராவணன் நின்றுருந்தான், அவனை பெருமாள் முத முதல்ல பார்க்குறார் சுவேல பர்வதத்திலேருந்து. பார்த்தோன்னா தரிசனாத் ராட்சசேந்திரஸ்ய சுக்ரீவ சகோத்திதா, பக்கத்தில் சுக்ரீவன் பார்த்தானோ இல்லையோ, பார்த்த உடனே ராவணன் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அவன் நேரம் அங்கே போய் குதிச்சான், குதிச்சு கிரோத வேகேன சந்திருத்தா சத்வேனச பலேனச்ச அச்சலாத கிரதோத்தாய புப்புளுவே கோபுரஸ்தலே. அப்போ போய் அந்த மலை உச்சியில் ஏறி நேராக ராவணன் இருக்கிற இடத்துல போய் உழுந்து லோகநாத சரமஸ்ய சகா தாசோஸ்மிராட்சச இத்துக்பா மகோத்பாய புப்ளுவே தஸ்யோபரி ஆக்ரிஷ்ய முகுடம் சித்திரம் பாதயித்வா அபதத்புவி. இப்படி அந்த விமானத்துலேருந்து இவன் தலையை ராவணன் மேலே விழுந்தான். எப்படி விழுந்தான்னா, லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராட்சச
நான் ராமனுடைய தாசன்னு போய் விழுந்து இத்யுக்தா சகோத்பாய இவ்வளவே தஸ்யோபரி அந்த விமான சிங்கத்தின்னு ராவண மேல விழுந்தான். விழச்ச ஆக்ருஷ்ட முகுடம் சித்திரம் பாதகித்வா அவனுடைய கிரீடத்தை கீழே தள்ளி விட்டான். அப்பப்ப புவி பூமியில கீழே விழுந்தான். இருந்தா ராவணன் அவனை தூக்கினான். தூக்கிட்டே உனக்கு சுக்ரீவன் பேரு, ஹீனகிரீவன் ஆயிடாது, தலை இல்லாம ஆயிடாது, ஆக்கி விட வேண்டாம் அப்படின்னு தூக்கிறீங்களான். சுக்ரீவஸ்தம் பரோக்ஷம் மே ஹீனகிரீவோ பவிஷ்யசி. உன் பேரு சுக்ரீவன், அழகான கழுத்துடையவன் பேரு, உனக்கு என்ன என்ன விளையாடாத உன்னை கழுத்தே இல்லாம ஆக்கி விடுவேன். ஹீனகிரீவா அப்படின்னா கழுத்து இல்லாம முண்டமாக்கிடுவேன்னு அர்த்தம். கஷிப்ரம் பாகுபியாம் அக்ஷிபத்தலே இப்படி சொல்லி தன்னுடைய கையால தூக்கி இருந்தா சுக்ரீவன், தூக்கி இருந்தா ராமனு கட்டில எழுந்து விழுந்தான் சுக்ரீவன். பெருமாள் அனுப்புதார். அத தஸ்மின் நிமித்தானி திருஷ்டுவா லக்ஷ்மண பூர்வஜா சுக்ரீவம் சம்பரிஷ்வத்ய ததா வச்சனம பிரவீத். சுக்ரீவன் எடுத்து ஆலங்கனம் பண்ணிண்டார், பேச ஆரம்பிச்சார். துயா கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையா மம வரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன சயவி யசா. அப்பா என்னுடைய சகானி, உனக்கு ஒரு ஹானி வந்துருத்தனா நான் என் சீதையை அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? யாக்கியத்தா காமிச்சா, இன்று நம்மை ஆசிரியித்த ஒரு திரியக்குக்கு வாட்டம் வரில், நம்ம ஆசிரியிச்ச ஒரு குரங்குக்கு வாட்டம் வந்துருத்தனா நித்யாசிரிதையான பிராட்டியோட காரியமில்லை என்கிறான். என்றைக்குமே நம்மளை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய சீதை நம்மளோட இருந்தால் கூட நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ என்னை ஆசிரியிச்சவா நான் கைவிடக்கூடாது அப்படின்னு சர்வேஸ்வரன் அந்த சுக்ரீவனை தேத்தினான். திருப்பியும் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொன்னார். பிரதிகிருஹ்யே சீதம் மனானி பல்வலானி ச பலோகம் சம்விபாத்யேயம் வியூகம் அதிஷ்டே மலக்ஷணாபா. இங்கே வந்து பிரித்து திருப்பி வியூகத்தை வகுப்போம். படைகளை பிரித்து வச்சேன், எங்கெங்கே பிரித்து வச்சார்னா கிழக்க நீலன் மைந்தன் துவிதன், தட்சிண திக்கில் அங்கதன் ரிஷபன் கஜன் கவாக்ஷன் கவயன், பசிமத்துக்கில் ஹனுமான், மத்தியத்தில் சுக்ரீவன் ஜாம்புவான். இப்படி படையை பிரிச்சோன்னு சுக்ரீபீஹரன் போய் பேசுகிறான். சமந்திரயமந்திரிபிஹி சார்தம் நிச்சிதச்ச புன புனா அனந்த அபிப்ரேதஸ்புரு கிரமயோகார்த்தம் தத்வவிது. போய் அங்கதனை கூப்பிட்டு நீ போய் ராவணத்தில் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக தூது போயிட்டுருவான், இப்பயும் சமயம் இருக்கு, சீதையை விட்டுட்டானா இந்த யுத்தங்கள்லாம் நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை போய் சொல்லு அங்கதன் அனுப்புறாரு. தூதாங்கதம் அப்பதான் நடக்கும். தூதாங்கதத்தை தனியாக ஒரு நாடகமே பண்ணியிருக்கான் கவி. அந்த கவி அதில் சொல்றான், தூதாங்கதத்துல வேறே ராட்சச கதையத ரச ராவணாக்கியா. ராவண சபையில போய் கர்ஜிக்கிறானா அங்கதன், வே ராட்சச பசங்களே எவன்டா ராவணன் என்ற சொல்லுடா அப்படின்னானா. வேறே ராட்சசாக கதையத கொச ராவணாக்கியா, எவன் அந்த ராவணன்? ஏன்னா ரத்னம் ரவீந்து குலையோஹோ அபஹிருத்ய நஷ்டா, ரவீந்து குலையோஹோ ரத்னம் அபஹிருத்ய நஷ்டா, சூரிய சந்திரனுக்கு வம்சத்துக்கே ரத்னமா இருக்கக்கூடிய சீதையை அபகரிச்சதுனாலே நஷ்டனாயிட்டானே அந்த அந்த ராவண பய எங்க இருக்கான்னு கேட்டானா. எப்படி இருக்குன்னா, திரைலோக்கிய தீபனசிகா தீபனகத சிகாகராளே யோ ராமநாம தகனே பவிதஸ்பதங்கா. இது எப்படி இருக்குன்னா, ராமனுங்கிற மூணு லோகத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய ஜோதியா இருக்கக்கூடிய ராமனுங்கிற ஜோதியில விளக்கு ஜோதி சுடர்ல தானே வந்து விழுந்த வெட்டில் குதிச்சியான ராவணன் எங்கே இருக்கான்னு கேட்டணும். ஏன்னா யோ ராமநாம தகனே ராமன்கிற சுடரிலே பதித்தா பதங்கா விழுந்து, பதங்கா அப்படின்னா வெட்டில் பூச்சி, ஒரு வெட்டில் பூச்சி வந்து விழுந்தா போலே வந்து ராவணன்கிற நெருப்புல சுடர்ல வந்து விழுந்தானே அந்த ராவணன் எங்க இருக்கான்னு போய் கேட்டு ராவணனுக்கு போய் சொன்னா, இன்னும் கெட்டு போகலப்பா சீதையை கொடுத்துருன்னு சொல்ல, இல்லை யுத்தம் பண்ணிக்கலான்னு சொல்ல யுத்தம் ஆரம்பிக்கப்போம். ததா ராட்சச சைன்யாக, இப்படி ராட்சச சைன்யங்கள்லாம் கூட்டுன்னு வந்து ராவணன் காமிக்கிறான் அந்த வானர சைன்யத்தை. பார்த்தா அது இருக்கலாம் ஆச்சரியம் நடுங்க ஆரம்பிச்சிருந்த சைன்யத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சார். அப்போ இந்த ராட்சச சைன்யங்கள் நம்மளை பார்க்கறதுன்னு தெரிஞ்சோடனே வானர சைன்யங்களாம் கத்தித்தான். என்ன கத்தித்தது அப்படின்னா, ஜெகத்யதிபலோ ராமஹா சுக்ரீ லக்ஷ்மணச்ச மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேன அபிபாலிதா ஜெயத்யதிபலோ ராமஹா அப்படின்னு கோஷிச்சது. அந்த சப்தம் இன்னும் பயங்கரமா இருந்தது. ஜெயத்யதிபலோ ராமஹா லக்ஷ்மணச்ச மகாபலா இவ்வளவு ஜெயம் உண்டாகட்டும், ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேன அபிபாலா சன்னதஸ்து மகாவீரியோ கதாபாணி விபீஷணஹா மிருதோ எதைஸ்து சச்சிவைஹி தஸ்தோ தத்ர மகாபலஹா. விபீஷன் தன்னுடைய கதையை தூக்கி கத்துனான்.
விபீஷணஹா சன்னதஸ்து மகாவீரியா கதாபானிர் விபீஷணஹா. யுத்தத்துக்கு ஆகட்டமே ஆயுதத்தையும் கொண்டு வந்திருக்கானோ இல்லையா, அந்த விபீஷண கத்தினா. அப்ப லங்கையில சங்க துந்து சந்துஷ்டா சிம்ஹநாத சரஸ்வினா கஜானாம் உத்திகைஹசார்தம் ஹயானாம் ஹேஷிதைரபி. துந்துபிகள்லாம் முழங்கித்து, மே வாத்தியங்கள்லாம் முழங்கித்து, யானைகள் பிளிரின, குதிரைகள்லாம் கனைத்தது. ராட்சசானாம் மானதானாம் ச துவந்த யுத்தம் அபக்ததா அங்கே சிந்திரஜித் சார்தம் பாலிபுத்திரேண ராட்சசா. இப்படி முதல் நாள் யுத்தம் என்ன நடந்தது அப்படின்னா, ராட்சசானாம் மானதானாம் ச துவந்த யுத்தம் அபக்ததா, ரெண்டு பேருக்கு துவந்த யுத்தம் மல்யுத்தம் நடந்தது. அன்னைக்கு அங்கதனும் இந்திரஜித்து சண்டை போட்டான். அன்னைக்கு ஜம்பு மாலைய தேரை உடைச்ச ஹனுமானுக்கும் ஜம்பு மாலைக்கும் சண்டை நடந்தது. அவனுடைய தேர் சாரத்தை எல்லாத்தையும் உடைச்சா அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக யுத்தம் நடந்தது. எப்படி யுத்தம் இருந்ததுன்னு சொன்னார், ராட்சசோசீதி ஹரயா ஹரயச்சாசீதி ராட்சசா அந்யோன்யம் சமரே ஜிக்னு தஸ்மின் தமசி தாருணே. அந்த இருட்டில் யார் ராட்சசன் யார் வானர சைன்யம்னு தெரியல. அப்படி ஒன்னோட ஒன்று மோதிட்டு சண்டை போட்டது ரொம்ப கோரமாக. யமசத்ரு துர்தர்ஷன் மகாபார்ஷன் மகோதாரன் வஜ்ரதமுஷ்டன் மகாகாயன் சுகன் சாரணன் இத்தனை பேர் பெருமாள் முடிச்சார். அதுக்கு மேலே ராவணி மிஜகானாசு சாரதிஞ்ச ஹதஹயா நபி இந்திரஜித்து ரதம் தெக்தா ஹதாஷோ ஹதசாரதிஹி. அது மாத்திரமில்ல, அப்போ இந்திரஜித்தையும் பெருமாள் அடித்தார். எப்படி ராவணன் மிஜகானாசு சாரதிஞ்ச ஹயா நபி, அவனுடைய தேர் குதிரை எல்லாத்தையும் அடித்தார். இந்திரஜித்து ரதம் தெக்தா, இந்திரஜித் ரதத்தை விட்டான். ஹதாஷ்வோ ஹதசாரதிஹி, தேர்வு உடஞ்சி போயிடுத்து, சாரதி போயிட்டான், நல்லா அந்தர்தானம் ஆயிட்டான், மறைஞ்சு போயிட்டான், மறைஞ்சு போய். ஸோ அந்தர்தான கத பாபா ராவணி ரணகர்கஷா அதிர்ஷ்யோ நிஷிதான்வானா முமோச்ச அசனிவர்ச்சசா. இப்படி மின்னல் போல பிரகாசிக்கக்கூடிய பாணங்களை பிரயோகம் பண்ணான் பெருமாள் மேல. ச ராமம் லக்ஷ்மணன் செய்வ கோரைஹி நாகமயேஸ்வரைஹி விபேத சமரே குர்தா சர்வ காத்ரேஷு ராட்சசா பபந்த சரவந்தேன பிராதரோ ராமலக்ஷ்மணோ. நாகபாஷ பிரயோகம் பண்ணா எல்லாரும் ராமலக்ஷ்மணால் அது கட்டி போட்டு எல்லாரும் கீழே விழுந்தா. அதனால சமாகதா வாயு சுத பிரபுக்கியாக விஷாத மர்த்தா பரமஞ்ச ஜத்ருது ஆஜகாமா ஆஜகாபதம் தேசம் சத்ரு ச சுக்ரீவோ விபீஷணா சது மாயா பிரதிச்சின்னம் மாயாயைவ விபீஷணா. இப்படி பெருமாள் சைன்யங்கள்லாம் கட்டுப்பட்டதுங்கிற விஷயத்தை கேட்டோன்னா அந்த இடத்துக்கு சுக்ரீவனும் விபீஷணனும் வந்தா. இப்போ விபீஷன் சொன்னா தந்து மாயா பிரதிச்சின்னம் மாயாயைவ விபீஷணா, இது மாயினால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஹதோ ராம இதிஜாத்வா அப்படின்னு சொல்லி அதுக்கு அபிமந்திரணம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ராவணியான இந்திரஜித்து ராமன் முடிஞ்சுட்டான்னு நினச்சிட்டான். ஹதோ ராம இதிஜாத்வா ராவணிம் சமபூஜையன் பிரவேஷ புரியும் லங்காம் ஹர்ஷயன் சர்வராட்சசான்னு எல்லா ராட்சசர்களும் கொண்டாடினான். என்ன ராவணன் சுத்து போயிட்டான், இந்திரஜித்து ராவணனை ராமனை கொண்டுட்டான்னு சொல்லி கொண்டாடினான். இப்போ சுக்ரீவன் ததசலிலமாதாய வித்யையா பரிஜவ்யச சுக்ரீவ நேத்திரே தர்மாத்மா த சம்மார்த்த விபீஷணா. இதை போய் மோகிச்சு, இதை பார்த்து மோகிச்சிருந்த சுக்ரீவனுடைய கண்ணில் மந்திரங்களை அபிமந்திரணம் பண்ணி விபீஷன் ஆழ்வான்னு கண்ணில் தடைய விட்டான். அதனால் அவன் தெளிஞ்சான். அதுக்கு மேலே ஹதா இந்திரஜிதா கியாத வைதேஹ்யா ராமலக்ஷ்மணே புஷ்பகஞ்ச சமாரோப்பிய தர்ஷயத்துவம் ஹதௌரணே. ராவணன் கூப்பிட்டான், கூட்டு சீதையை போய் சீதை புஷ்பக விமானத்தில் ஏற்றிண்டு போய் ராவணன் ராமராவனாள் ராமலக்ஷ்மணாள் போய் நாகபாஷத்தினால இறந்து போயிட்டாங்கிற விஷயத்தை காமி போய் காமி யுத்த பூமி போய் காமிச்சிடுவான்னு சொல்ல சீதை அழைச்சின்னு போகிறான். அத்த அப்போ திருச்சடா போகிறா கூறேன். அவன் சொல்கிறா அவள் சீதை வந்து அழகா பார்த்து ராமலக்ஷ்மணால் நாகபாஷத்தில் கட்டுப்பட்டு கிடக்கிறச்சு அழகா அழகா. அப்போ திருச்சடா சொல்கிறா மாவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இந்த விமானம் இருக்கு பற்றியா, இந்த விமானத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு, இது அமங்கடிகள்லாம் தாங்க தரிச்சிருக்காது, நீ எப்போ ஒன்று தரிச்சிருந்துக்கு விழாமல் இறங்காமல் இருக்கோ இந்த மந்திரம் இந்த விமானம் அதனால நீ சுமங்கலியாக இருக்க கவலைப்படாத, உன்னுடைய பத்தா இன்னும் சாகலைன்னு சொன்னான். ஏதஸ்மின் அந்தர இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாமநாமதா திவ்யம் துவாம் தாரயந்தேனம் எத்யேதோ கதஜீவிதோ. இவா இத்தனை பேர் இத்தனை நேரம் பிராணத்தியாகம் பண்ணியிருந்தானா, இந்த விமானம் ஒன்று தரிக்காதுமா, எப்போ இந்த விமானம் ஒன்று தரிச்சிருக்கோ இவா பிராணத்தியாகம் பண்ணலைன்னு சொல்ல இதனால சீதைக்கு ஒரு சாந்தனமாச்சு.
ஏதஸ்மின் அந்ததே ராமஹ பிரஜ்ஞ புத்தீத வீர்யவான் ராத்திரம் தைனபதனம் பர்யதே வாதுரஹ. இது வேதம் மத்தியே கொஞ்சம் இந்த மயக்கம் தெரிஞ்சு பெருமாள் எழுந்திருந்தார், ஆனால் லக்ஷ்மண சுவாமி எழுந்துக்கல. இவனை பார்த்து அழுக ஜாஸ்தியாக கொடுத்த ராமனுக்கு பெருமாள் அழ எல்லா சைன்யங்களும் அழுது. அப்போ அபவந்த பன்னகாத்திரஸ்தாக போகினா தத்த வச்சசா. அப்போ ஒரு பெரிய சிறகடிக்கக்கூடியதான ஒரு சப்தம் கேட்டது. யாரும் பார்த்தா கருடாழ்வான் அந்த ரத்தம் பிரசன்னமானார். இந்த கருடாழ்வானோட ரெக்கையில் அடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டோடனே அந்த பாம்புகள்லாம் கட்டியிருந்த பாம்புகள்லாம் தன்னடவே சமுத்திரத்தை போய் விழுந்திருந்தான். அபவன்ன பன்னகாக திரஸ்தாக போகினகா திரத்திரவாசினகா. அங்கே எம்பெருமான பயமுறுத்தி கொண்டிருந்த சர்ப்பங்கள் எல்லாம் என்ன சீக்கிரம் சர்வானி யாதாம்சி ஜகுமஸ்த லவணார்ணவம். இந்த சமுத்திரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இந்த பாம்புகள்லாம் அந்த கருடன் பத்தில் பயந்ததாக. ரதோ முகூர்த்தோ கருடம் கருடம் வைனதேயம் மகாபலம் வானவாஹு சர்வே ஜுவலந்தம் இப பாவகம். அப்போ அந்த கருடாழ்வான எல்லா வானர சைன்யங்களும் பார்த்தான். எப்படி இருந்தான்னா வானராக ததர்ஷு சர்வே ஜுவலந்தமிவ பாவகம். ஒரு நெருப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய கருடாழ்வான நான் பார்த்தேன். ஏன்னா இந்த கருடாழ்வான வேதமே கொண்டாடுது அப்படின்னு. வேதாத்மா நான் சுபர்ணோசி கருத்மான் அப்படிங்கிறது வேதம் அஞ்சு நாலாம் காண்டத்தில். சுப்பர்ணோசி கருத்மான்னு இந்த சித்தி இது காமிக்கிறது. கருட சயன யாகத்தில் அந்த கருடன் எப்படி இருக்குன்னா சொர்ணாக்காரமாக இருக்குது, சொர்ணபக்ஷங்களை உடையதாக இருக்குன்னு கருடனுடைய வர்ணனை வந்திருக்கு வேதத்தில். அதே மாதிரி சொர்ணபக்ஷத்தை உடையவனாக அந்த கருடாழ்வான் அவர் பிரசன்னமாக அவனை கண்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டார். இப்போ ராமர் கேட்டார், ஓ பவான் உபசம்பன்னஹா திவ்யஸ்ர அனுலேபனஹா வசனோ விரஜே வஸ்திரே திவ்யாபரணபூஷிதா. இவனோ கழுத்தில் சாத்தினதெல்லாம் நாகங்கள், ஆனால் கேட்குறது திவ்ய ஆபரண பூஷிதா, திவ்யாபரணங்கள்லாம் தரிச்சிருக்கீரே நீர் யார் அப்படின்னு கேட்க கருடாழ்வான் சொன்னார், அகம் சகாஸ்தே காகுஸ்த பா, நான் உனக்கு சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணுறேன், அதில் நான் உனக்கு சகாவாகவும் இருக்கேன், நண்பனாக இருக்கேன். பிரியமானோ பகிஷ்சரஹா பிரிய பிராணஹா, உனக்கு பிராணபூதன் நான் தான். பகிஷ்சரஹா, உனக்கு பிரிய வெளியில் இருக்கக்கூடிய பிராணனாக நான் இருக்கேன்னா கருடன் வந்து பஞ்சபிராணனுக்கு அதீசனாக சாஸ்திரங்கள் காமிக்கிறது. பிராணாபான வியோனோதான சமானங்களுக்கெல்லாம் அதிபனாக கருடன் காமிக்கப்பட்டிருக்க ஆகமங்கள் அதான் காமிக்கிறார். பிரிய பிராணஹா பகிஷ்சரஹா கருத்னான் இவ சம்பிராப்தா யுவாபியாம் சகாய காரணாத். என் பேர் கருடன் அப்படின்னு சொன்னான். ஆள வந்தா ஸ்தோத்திரத்தனத்தை சொல்றார், தாசஸ்வகா வாகனமாசனந்தஜஹா எஸ்தே விதானம் வெஜனன் த்ரீ மதா த்ரீமயா உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா ததங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா. திருடன் எப்படின்னா ஆதிசேஷனுக்கு சொன்னார், வாச நிவாச சையாசன பாதுகாம்சுக உபதான வருஷாதப வாரணாதிபிகி சரீரவேதைஹி சேஷதாங்கதைஹி எதோச்சிதம் சேஷ இதீரியத்தே ஜனைஹின்னு ஆதிசேஷனை கொண்டாடினார். அதே மாதிரி கருடாழ்வான் என்னென்ன கைங்கரியம் பண்ண எடுத்து என்னென்ன சரீரம் எடுத்துகிட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார், தாச சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வெஜனம் த்ரயீமயா உபஸ்திதந்தேன புரோ கருத்மதா ததங்கிரி சம்மந்த கிணாங்க சோபினா. இப்படி பல சரீரங்களில் தாசனாக ஒரு ராமா பகவத் தாசனாக இருக்கா, பகவத் சகாவா, பகவத் சகாவாக இருக்கக்கூடிய படியை பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லாம் போனால் பெருமாள் பக்கத்திலே சமாசனத்தில் கருடன் இருப்பார். ஆண்டாள் பெருமாள் கருடன் மூணு பேரும் ஒரே ஆசனத்தில் எழுதியிருப்பார். சீவிலிபுத்தூரில் இன்னைக்கு சேவிக்கலாம். இப்படி சகாவா கைகோப்பின்னு இருப்போம். சகாவா இருக்கக்கூடிய அவஸ்தது தாச சகாவா ஹனமாசனந்தோஜா. அதில் ஆட வந்து ஒரு அழகாக காமிச்சார், இந்த ஊர் கிரணோத்சவம் சேவிச்சவாளுக்கு அது தெரியும். எஸ்தே விதானம் ஜனம் திரையீமயா விதானமாக இருக்கான், வேதம வேத ரூபமாக இருக்கான், அதெல்லாம் இருக்கட்டும். உபஸ்திதந்தேன புரோ கருத்மதா ததங்கிரி சம்மர்த கிராங்க சோபினா. கருட வாகனம் பார்த்துருக்கோம் எல்லாரும், இப்படி கையை நீட்டிட்டு இப்படி இருப்பார். இந்த ஊர் கருட வாகனம் இப்படி இருப்பார், இப்படி தலையை சாச்சின்னு இப்படி கையை நீட்டிட்டு இருப்பார். அது ஏன் ஆட வந்தார் சொல்லியிருக்கிறது? ஏன்னா அந்த கருடாழ்வானுக்கு எது சந்தோஷமா, பெருமாள் நித்தியம் எங்கெங்கே வெள்ள எழுனா கூட இந்த கருடாழ்வான் மேலே ஆரோகிச்சு தானே எழுறார். இப்போ பெருமாளுடைய திருவடி கீழே இருக்கக்கூடிய சின்னங்கள்லாம் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் பத்து விரலும் மணிமன்னன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா தானியர கதாபுன சங்கர தாங்க கல்பக்கத் பஜாத விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம். இப்படிலாம் ஆள வந்தாருன்னு காமிச்சார், ஆழ்வான்னு காமிச்சாரோ இல்லையா?
இந்த சின்னங்கள்லாம் இந்த ரெண்டு கைகள்லையும் உதச்சிந்து எழுறதுனால அடிக்கடி எழுறதுனால இந்த அதனுடைய அடையாளங்கள்லாம் கிணம் இதனுடைய அடையாளங்கள்லாம் கையில் எறிவிட்டோம். திருடன் என்ன பண்ணுறான், இந்த அடையாளங்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறான். உபஸ்திதம் தேன புரோகருத்மதா ததங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினா, அவனுடைய திருவடிகளை உதைத்து கொண்டு எழுவதால் அந்த திருவடியுடைய அச்சுகள்லாம் திருடனுடைய கையில் இருக்கு. இதை இப்படி பார்த்துட்டு இருக்கான் கையா, சந்தோஷமாக பார்த்துட்டுதான். அதனால் மிச்ச ஊரில் இல்லாதபடி இந்த ஊரில் இப்படி தலையை திருப்பினு தன்னுடைய கையை பார்த்துட்டு பார்ப்பு. உபஸ்திதம் தேன புரோகருத்மதா ததங்கிரி சம்மர்த்த கிணாங்க சோபினான்னு அவன் தான் காமிச்சாருதான். பிரதக்ஷிணஞ்ச ததக்கத்வா பரிஷ்வஸ்ய வீர்யவான் ஜகாம ஆகாசமாவிஷ்ய சுபர்ண பவனோயதா. இப்படி பெருமாள் ஒரு பிரதக்ஷிணம் பண்ணா ஆகாசத்தில் போய் அந்தர்தானம் ஆகிட்டான் அந்தருடன். அப்போ எல்லாரும் எழுந்துட்டான். அப்புறம்தான் ஜனங்கள்லாம் கத்துறது வானர சைன்யங்களா, ஜெயத்ததி பலோ ராமஹா ராஜா ஜெயது சுக்ரீவா ராகவேனாபிபாலிதா அப்படின்னு கத்தினோட, தேஷாம் துமுலம் சப்தம் வனராணாம் தபஸ்வினாம் நததாம் ராட்சசைசார்த்தம் ததா சுஸ்ராவராபணஹா. இப்படி வானர முதலைகள்லாம் கோஷிச்ச சப்தத்தை கேட்டு வானர சிவன் ராவணன் திருப்பி சைன்யத்திற்கு சண்டைக்கு வந்தான். அப்போ ஹனுமான் தூம்ராட்சன் அங்கதன் வஜ்ரதம்ஷ்டன் ஹனுமான் அக்கம்பரன் அக்ஷன் பிரஹஸ்தன் நீலன் இவாளோட சம்ஹாரம் நடந்தது. அதில் ஹனுமானுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது. ஹனுமான் ராவண யுத்தத்தில் ராவணனால் ஹனுமானோட சண்டை போட முடியல. அதனால் ஹனுமானை விட்டுட்டு நீலனை போய் ஆக்னேயாஸ்திரத்தினால அடிச்சுட்டு போயிட்டான். அடிச்சுட்டு போனோன்னா, தாம் ஆபதந்தீம் பரதானுகயமா பரதானுகோ கிரைஹி ஜகான பானை சுதானிக ஹுதாக்னி கல்பைஹி ததாபி சா தஸ்ய விவேஷ சக்திம் வாக்யாந்தரம் தாசரதே விஷாலம் அதவாயு சுதஸ்புத்தா ராவணம் சமபித்ரவத் அஜகானோ அதிக்ருத்தா வஜ்ர கல்பேன முஷ்டினா. ராவணன் ஹனுமானுக்கும் ராவணனுக்கும் பெருமாளை பார்த்தான். பார்த்தோன்ன தாம் ஆபதந்தீம் பரதானுஜகா பரதானுஜா அக்ரைஹி ஜகான பானைச்ச சுதாக்னி கல்பைஹி, அக்னி கல்பமாக இருக்கக்கூடிய அக்னியை போல இருக்கக்கூடிய பானங்களை பிரயோகம் பண்ணா ததாபி சா தஸ்ய நிவேச சக்தி, இந்த பெருமாள் மேலே ஒரு சக்தியை பிரயோகம் பண்ணான். அது பாஷ்யந்தரம் தாசரதே விஷாலம் பெருமானுடைய மார்பப்பட்டு திருச்சி உழுது. இதை பார்த்து அத வாயுசுதா கிருந்தகா ராவணம் சமபித்ரவது, இதை பார்த்து கோபம் வந்துருந்து ஹனுமானுக்கு. ராவணன் மேலே விழுந்தான். விழுந்து ஆஜகா அனோ அரசி குருத்தா அவனுடைய மாரை போய் பிடிச்சி கீறி நகங்களால் கீறி வஜ்ர கல்பே நமுஷ்டினா வஜ்ராயுதம் போல இருக்கக்கூடிய தன்னுடைய முஷ்டியால் அடித்தார். ஹனுமான் அபி தேஜஸ்வி லக்ஷ்மணம் ராவணமாதிதம் அனயச்சதுஷம் பாகுபியாம் பரிகிரஹியதாம் ராகவஸ்துரனே திருஷ்டா ராவணம் சமவித்ரவத். இப்படி ராவண ஹனுமான சண்டை இருந்தால் பார்த்துட்டு பெருமாள் திருப்பி சண்டைக்கு ஓடுதான். எங்கே ராவணன் இருக்கானோ அந்த இடத்த சண்டை போனார். ஆனையே இன்னும் உபசங்கமிய ஹனுமான் வாக்கியம் அப்ரவீத். இப்படி பெருமாள் வந்ததை பார்த்த ஹனுமான் என்னுடைய தோளில் இரண்டு சண்டை போகும் அப்படின்னு நியமிக்க கார்த்திக ஏறிட தம் பிருஷ்ட சமாரோப்பிய ராட்சசம் சாஸ்துவம் அருகசி, என்னுடைய தோல் மேலே எறிண்டு ராட்சசர்கள் நிரசிக்கணும்னு பெருமாள் ஹனுமான் பிரார்த்திக்க, ஆரோக மகாசூரா பலவந்தம் மகாகபிம், அவன் மேலே எறிண்டு சண்டை நடக்குது. அதிகோரமான யுத்தம், பெருமாளுக்கு கீழே குனியத்துக்கு அவகாசம் இல்லை. எதிர்ச்சியாக கீழே குனிஞ்சா ஹனுமானுடைய திருமேனை ஃபுல்லாக அம்பு திச்சது. இதை பார்த்தா பெருமாளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாயிடும். இனிமேல் விட்டு வைக்கக்கூடாதுன்னு கோபம் வந்துச்சு. தன்னுடைய உடம்புல ரத்தம் குத்தி விரதம் பிரணம் ஏற்பட்டிருக்கு, புண்ணு ஏற்பட்டிருக்கு. அதை பெருமாள் பார்த்தா பார்த்தோன்னா ச ராவணாபிஹிதே புஷார்த்தா சச்சால சாபம் மமோ சவீரா குரோதம் ஆஹரய தீவிரம் பதாய சர்வராட்சசாம், தனக்கு இல்லாத கோபத்தை பெருமாள் ஏறிட்டுண்டார் தாமேல. எதுக்கு சர்வராட்சசாம் விநாசம் பண்ணுவதற்காக, தேனா ஆகர்ண சகசா வீரம் கிரீடம் சிச்சேத ராட்சசாதிபதே மகாத்மா. இப்படி தன்னுடைய பான பிரயோகங்களாலே ராவணனுடைய கிரீடத்தை முதல்ல தள்ளினார். அதுக்கப்புறம் தம் நிர்விஷ்யமாசி சன்னிகாசம் சாந்தார்த்திசம் சூரியமிப பிரகாசம் கதஸ்ரீயம் கூடம் உவாச ராமோ இதிராட்சசேந்திரம்.
இப்படி ராவணன் ராவணனுடையதான கிரீடம், அவனுடைய தேர், அவனுடைய சாரதி, அவனுடைய குதிரைகள் எல்லாத்தையும் அடிச்சு கீழே தள்ளணும். தள்ளிட்டு பார்த்து பேச ஆரம்பிச்சா ஒண்ணுமே இல்லை, நிராயுத பணியா நிற்கிறான். கச்சா அனுஜா நாகி ரணார்த்தி தஸ்தம் பிரவிஷராத்திரிம் சரரா ஜலங்காம் ஆஸ்வாசிய நிர்யாகி ரதி சதன்வி ரதாபலம் திரக்ஷசிமே ரதஸ்தா. அப்பா இன்னைக்கு போயிட்டு வா, நாளைக்கு வா ஆரம்பிச்சா பெருமாளுக்கு ரிபூனாம் அப்படி வத்சலன்னு பேத்துனா. அப்போ தன்னுடைய விரோதிகளிடத்துல கூட வாத்சல்யம் பெருமாளுக்கு. அதனால அந்த வாத்சல்யத்தினால பேசினா கச்சா அனுஜா நாகி ரணார்த்திதா, இந்த யுத்த பூமியிலேருந்து இப்போ போயிட்டு தம் ராத்திரின் சரராஜ லங்கா, ராத்திரின் சரான ராட்சசாலை பேர், ராத்திரியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அவர்களுடைய தலைவரான ராவணனே பிரவிஷ்ய லங்கா, லங்கைக்குள்ள நுழைஞ்சிட்டு ஆஸ்வாசிய நெர்யாகி, ஆஸ்வாசம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நெர்யாகி. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆஸ்வாசியங்கிற சப்தத்துக்கு போய் படுத்து தூங்குன்னு அர்த்தம் இல்லை. போய் யோசிச்சு பாரு, இப்பயும் ஒன்று கெட்டு போகலை, சீதையை கொடுத்தா இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் ஆஸ்வாசியனார். நெறியாகி ரத்தீச்ச தன்வி, அப்படி இல்லை அப்படி ஒரு சமாதானம் இல்லையானா திருப்பி புது தேரையும் ஆயுதங்களையும் எடுத்துன்னு வா அப்படின்னார். ததா பலம் திரக்ஷசிமே ரதஸ்தா, அப்போ நான் என்னுடைய பலத்தை நீ பார்ப்பேன். எப்படி ரதஸ்தகா திரக்ஷசி, ரதஸ்தனாக தேரில் இருந்தவனாக என்னுடைய பலத்தை பார்ப்பாயின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா இது ஒன்று மாதிரி தேர் கொடுக்கல, மாத்திரை தேர் வரப்போகுது. அதனால் மே ரசஸ்தகா திரக்ஷசி, நான் ஹனுமான் மேலே ஏறி உட்கார்ந்துருந்தால் யுத்தம் பண்ணேன், இப்போ என்ன நானும் தேரில் ஏறி யுத்தம் பண்ண போகிறேன் பார்ப்படாதேன்னு அர்த்தம். மே ரதஸ்தகா திரக்ஷசி, என்னை தேரில் இருப்பவனாக பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அப்போ தான் சொன்னால் ராவணன் போய் ராத்திரி சொன்னான், தம் மன்னே ராகவம் வீரம் நாராயண மனாமயம். அன்னைக்கு ராத்திரி சொன்னான் நாராயணன், ராவணன் சொன்னான். ராவண மனுஷேன பதாதினா, கேவலம் ஒரு மனுஷ காலால் நடக்கக்கூடிய ராமன் என்ன என்ன பண்ணிட முடியும்னு நினச்சிருந்தேன், ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருந்தேன், தம் மன்னே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், நாராயணன் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனே ராமனை அவதாரம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சிருந்தேன். ஆனால் ஏஷமே சகஜோதோஷா சுபாவோ துரதிக்கிரமா, இருந்தாலும் யுத்தத்தை நான் பின்வாங்க மாட்டேன், சண்டை போடுவேன், ஏன்னா அவனால் முடிகிறது எனக்கு சந்தோஷம் தான். இது போகுது, இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவிஷ்யந்தி நவே அசோகா கும்பகர்ணே நிர்போதி தேவதான், கும்பகர்ணன் போய் படுத்துட்டுக்கான் 6 மாதம் தூங்குறோம், சரி போய் கும்பகர்ணனை போய் எழுப்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல, ஒரு சர்க்கம் பூர்த்தியாக கும்பகர்ணனை எப்படி எழுப்பினாலும் வர்ணிக்கலாம், என்னென்ன இருக்குது மாம்சங்கள்லாம் மலை மலையாக குவிச்சு வச்சுருந்து மதுபானங்கள்லாம் வச்சுருந்து ஏறி மேலே யானைகள்லாம் ஏறி ஓட விட்டாள் அவன் மேலே, இப்படிலாம் அதாவது ஒரு அந்த சொர்க்கம் பூர்த்தியாக வந்துச்சுருக்கேன். இப்படி ஒரு வழியாக எழுந்து வந்தான் கும்பகர்ணன், எழுந்து வந்தால் அந் தமையனத்தில் போய் என்ன விஷயம் அகாலத்தில் எழுப்பினீரு அப்படின்னு கேட்க, இது மாதிரி நடந்த யுத்தங்கள்லாம் அவனுக்கு சொன்னால், அன்றைக்கே நான் சொன்னேன் இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இப்பயும் கெட்டு போகிற சீதையை கொடுத்துடலான்னு சொன்னோன்னே நீ என்ன விபீஷன் மாதிரி பேசுறியேன்னு ராவணன் கேட்க, ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன் அதனால் நான் போகிறேன், போனால் நான் திரும்பி வரமாட்டேன்னு தெரியும், ஆனாலும் உனக்காக நான் போகிறேன்னு சொல்லி கும்பகர்ணன் கிளம்பி போகிறான். அத பூர்வம் ஹதே தேன மாயித்தம் ஹந்தி ராகவா மயித்வாம் ஹந்தி ராகவா நா ஹாத்மனே சந்தாபம் கச்சேயம் ராட்சசாதிபா. அப்பா எப்படியா இருந்தாலும் நீ முடிய போகிற, ஆனால் நீ முடியறது நான் பார்க்க விரும்புகிற, அதனால நான் உனக்கு முன்னாடி போகிறேன், உனக்கு முன்னாடி நான் போய் முடிஞ்சு போகிறேன்னு கும்பகர்ணன் சொன்னான். அத பூர்வம் ஹதே தேன மயித்தம் ஹந்தி ராகவா நா ஆத்மனி சந்தாபம் கச்சேயம் ராட்சசாதிபா ஏஷ நர்யாமியம் யுத்தம் அத்யுக்த சத்ரு நிர்ஜயே துர்மயம் பவதா மத்ய சமீகர்த்து மிகாஹவே. நீ போய் பயம் இல்லாமல் இரு, நான் போய் யுத்தம் பண்ணி நான் பிராண தியாகம் பண்ண, உனக்கு முன்னாடி நான் முடிகிறேன்னு கும்பகர்ணன் சொல்லிட்டு போனான். அப்போ துர்நிமித்தங்கள்லாம் கெட்ட சகுணங்கள்லாம் உனக்கு ஏற்படுறது யுத்த பூமியில் போய் பேசுகிறான். நாகம் வாலி சுபாஹு கர திரிசிரவசௌ தூஷணத்தாடகாஹம் நாகம் சேது சமுத்ரே நதனுரபியது த்ரவய த்ரயம்பகஸ்ஸ தயாயத்தம். ஹனுமன் நாடகத்தில் வருது, விபீஷணன் கும்பகர்ணன் போய் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னா, ஏ ராமா நான் யார் இல்லை, நாகம் வாலி நான் வாலி இல்லை, அது மாத்திரம் சுபாகு சுபாகு இல்லை, கர திரிசிரசௌ கர திரிசிராள் இல்லை, தூஷணஹா தூஷன் இல்லை, தாடக இல்லை தாடகாம் நாகம் சேதுஹு சமுத்ரே நான் சேதுவும் இல்லை, என்ன நீ மிதிச்சுன்னு போகிறது, நாகம் சேதுஹு சமுத்ரே
நான் தனுரப்பியது நான் சிவதனுசம் இல்லை என்னை உடச்சி போகிறது அதனால் ஒன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் நான் தனுரப்பி திரையம்பகசிய தொயா எத்தம் இந்திரனோட ருத்ரனுடைய வில்ல உடச்சியே அந்த சிவதனுசு நான் இல்லை இப்படி இவாளுக்கெல்லாம் இல்லாத பராக்கிரமம் எனக்கு இருக்குது நான் யார்த்தையும் மொழியோ தேரே ராம பிரதாப அனல பிரதாபத்தினாலே நெருப்பு போல இருக்கிறவனே தலவ கமல மகாகால மூர்த்தி கிலாகம் நான் தாண்டா மகாகால மூர்த்தி பழைய காலத்தில் எல்லாத்தையும் ஒழுங்கக்கூடியதான காலமூர்த்தி நான் காலசம்ஹார மூர்த்தியாக நான் நான் தான் அப்படின்னு மிருத்யுவான நான் தான் அப்படின்னா காலச மகாகால மூர்த்தி கிலாகம் வீரானம் வீராண மௌலிசல்யம் சமரபுவிசரா சம்ஸ்தித கும்பகர்ணா எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா வீராணாம் மௌலிசல்யம் வீரர்களுடைய கிரீடங்கள் கீழே விழுந்திருக்கு அந்த கிரீடங்கள்லாம் சல்யம் முள்ளு மாதிரி குத்துறதான் இந்த சுக்ரீவன் இருக்கிறது கும்பகர்ணனுடைய காலில் முள்ளு மாதிரி குத்துறது அத்தனை பேரோட தலையை நசுக்கி வந்துடுவேன் வருவேன்னு அர்த்தம் சமர புவிச்சரகா சம்ஸ்திதா இந்த யுத்த பூமியில் உலாத்தக்கூடிய நான் யாருன்னா கும்பகர்ணனா நான் கும்பகர்ணன் நானும் இப்போ தன்னை சொல்லிக்கிறச்ச கபலஹா மகா காலமூர்த்தி அப்படின்னா நான் தான் மகாகாலம் பிரளய காலத்தில் மகாபிரளயம் ஏற்படக்கூடிய காலத்தில் இந்த லோகத்தை எல்லாத்தையும் தன்னுடைய முழுங்கக்கூடிய மகாகால மூர்த்தி இருந்துட்டு போயேன் இருந்தால் யார் என்ன லாபம் ஏன்னா உபனிஷத்தை சொல்கிறது நச்சிகேதஸுக்கு எவன் சொல்கிறச்சு எஸ் பிரம்மச்சத்ரஞ்சோ பேவோ பவதோதனஹா மிருத்யுரஸ்யோபசேசனம் கயத்தாவேதயத்ர சஹா அப்படின்னு சொல்லுச்சு இந்த ஸ்ருதி வாக்கியம் தான் எங்கள் காமிக்கணும் ஏன்னா மகாகால மூர்த்தியின் தன்னை மிருத்யு தேவதையாக சொல்லிட்டோம் இந்த பெருமாள் இந்த லோக சம்ஹாரங்கிற லீலையை எப்படி பண்ணுறாரு உபனிஷத் சொல்லித்து எஸ்ய பிரம்மச்ச சத்ரஞ்ச பிரம்மசப்த வாச்சியமான சேதனங்களும் க்ஷத்ரசப்த வாச்சியமான அச்சேதனங்களும் உபே பவத ஓதனா எம்பெருமானுக்கு அன்னமாக சுவீகரிக்கப்படும் எம்பெருமான் இதெல்லாம் சாப்பிட்றோம் எதை சேதனாச்சேதனங்களை பிரளய காலத்தை சாப்பிட்றா நம்ம குரு சார்ந்து சாப்பிட முடியுமா அந்த தொட்டுக்கிறதுக்கு உபதம்சம் ஏதாவது வேணும் இல்லையோ குழம்பு கதை கூப்பிட்டு ஏதாவது வேணும் இல்லையோ அது மாதிரி யார் இருக்கான்னா மிருத்யு எஸ்ய உபசேச்சனம் உபசேச்சனம்ங்கிற சப்தத்துக்கு ஊருகான அர்த்தம் சேச்சம் சிச்சு தாதுன்னா செமிசாலிடு செமிலிப்பீடுன்னு அர்த்தம் அது மாதிரி கூடிய ஊருகாய்க்கு உபசேச்சனம்னு பேர் இந்த காலசம்ஹார மூர்த்தியான ருத்ரன் இருக்கானே காலசம்ஹார மூர்த்தியான ருத்ரன்னா இந்த லோகத்தினுடைய லீலைக்கு லோக சம்ஹார லீலைக்கு உபசேச்சனமாக இருக்கா மிருத்யு எஸ்ய உபசேச்சனம் க இத்தா வேத எத்தரசா இந்த விஷயத்தை எவன் தெரிஞ்சிருந்தானோ அவனே பிரம்மத்தை தெரிஞ்சினவன் நச்சிகேதஸுக்கு எவன் உபதேசம் பண்ணான் இந்த உபசேச்சன சப்தத்துக்கு பாஷிக்காரர் ஸ்வயம் அத்தியமானே சதி அந்நிய உதரஹேதுவம் அப்படின்னு தானும் உணவாகி மிச்சத்தையும் உணவாக்கி கொடுக்கறதுக்கு உபசேச்சனம்னு பேர் இப்போ ஊறுகாய் துண்டு தயிர் சாதம் சாப்பிட்றோம் சரி தயிர் சாதம் சாப்பிட்டோங்கிறதுனால ஊறுகாய் வச்சுட்டு போகிறோமோ அதையும் சேர்த்து தானே சாப்பிட்றோம் அதே மாதிரி இந்த காலசம்ஹார மூர்த்தி மிச்சதெல்லாம் உணவாக்கி கொடுக்குறான் தானும் உணவாகிறான் நான் இவன் சொன்னால் காலமூர்த்திஹி கிலாகம் மகாகால மூர்த்திஹின்னு இருந்துட்டு போயேன் ஒன்றை நீ எனக்கு ஊறுகாடா அப்படின்னு அர்த்தம் நான் ஒன்றையும் விட்டு வைக்க போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம் கவாட்சோ கந்தமாதனா பஞ்ச வானரசார்தூடாக கும்பகர்ண உபத்ரவன் கும்பகர்ணனா இந்த அஞ்சு வானரங்கள் சேர்ந்து உபத்ரவம் பண்ணான் யார் யார் ரிஷபா சரபா நீலா கவாட்சா கந்தமாதனா அப்படிங்கிறதான அஞ்சு வானரங்கள் சேர்ந்து கும்பகர்ணனை ஏறி கையையும் காலையும் பிடிச்சி இழுக்க ஆரம்பித்தான் உபத்ரவம் பண்ணான் இப்போ ஹனுமான் கும்பகர்ணன் மேலே திரிசூலத்தை பிரயோகம் பண்ணால் ஹனுமான் சுக்ரீவனை தூக்கி தலையில் வச்சுட்டு அவன் கிளம்பிட்டான் லங்கைக்கு அப்போ ராஜமார்க்க சீதத்வாது சம்யம் ஆபா மகாபலா கரைச்ச கர்ணோதன்றைச்ச நாசாந்திரம்ச பருவேஷ கும்பகர்ணம் தோளை தூக்கி வச்சுட்டு போனான் இல்லையோ தன்னால இப்போ விபீவன் என்ன பண்ணா சுக்ரீவன் என்ன பண்ணால் கரைச்ச கர்ணோ தம்சனைச்ச நாசாம் தம்ச இவருடைய காதையை மூக்கி பிடிச்சி கடித்தான் கடிச்சிருந்தாலும் அந்த வெளி தாங்க முடியல காதை பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டான் காதில் தொங்கிட்டு கடிச்சு இழுத்தான் சுக்ரீவன் தாங்க முடியாம ஜகாமகம் புனச்சராமே சகாசமாகம ரோஷா விபூதா கதஜார் ஜகாத்ரா சுக்ரீவம் அவருந்தயேஷ பூமும் இந்த வலி தாங்க மாட்டாம ரத்தம் கொட்டுறது காதுலேருந்து மூக்கலேருந்து வலி தாங்க மாட்டாத கும்பகர்ணன் சுக்ரீவனை கீழே தள்ளினான் கீழே தள்ளிவிட்டு யுத்தத்துக்கு வந்தான் திருப்பியும் தஸ்மின் காலே சுமித்ராயாஹ புத்ர பலபலார்த்தனஹ சகால லக்ஷ்மண கிருத்தஹ
யுத்தம் பரபுஞ்சயா. அப்போ லக்ஷ்மண ஆழ்வான் சண்டை போடுறான். அப்போ சமபுத்கரந்தேன ஜகான பாகும் கிருத்தபாகுசோ துமுலன் நநாத பபாத தஸ்மின் ஹரிதாதேன்னே ஜகானதம் வானரவாகினிஞ்ச. வாயவியாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி முத்கரம் அப்படிங்கிறதான ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணுறான் கும்பகர்ணம். அதை வாயவியாஸ்திரத்தினால உடச்சு போடுறான் லக்ஷ்மண ஆழ்வான். அதுக்கு மேலே பெருமாள் பார்க்கிறார், சதம் கபீந்திர மகாபர்வத கூட சன்னிபம் விவருத்ததந்திரம் சிரவஸ்ததா யதைவ விருத்ரஸ்ய புரா புரந்தர பபஞ்ச சார்யா கிரகோபுராணி பிரகாரம் உட்பாட்டிருதாதிகாயம் ஹிமபத் பிரகாசம் ராட்சசா ததோயதிதோபபாத. பெருமாள் ஐந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்ண கும்பகர்ணன் கீழே விழறான். விழற காலத்தை கூட எப்படி விழுந்தான்னா, இந்த வானர சைன்யங்கள்லாம் எங்கே இருக்கோ அது மேலே விழுந்தான். அதனால அத்தனை வானர சைன்யங்களும் நசிஞ்சு போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, எப்படி விழுந்தான்னா பபஞ்ச சாரிய கிரக கோபுராணி பிரகார முச்சதமாக பாதகஸ்தன். எல்லாம் ராவனுடைய அரண்மனையில் இடியும்படியாக கீழே விழுந்தான். விழுந்தால் அந்த பெரிய உடம்பு அது ரொம்ப தச்ச அதிகாயம் ஹித ஹிமவத் பிரகாஷம் இமயமலை போல் இருக்கக்கூடிய பெரிய மலை போல் இருக்கக்கூடிய சரீரத்தை இந்த ராட்சச சைன்யங்களை என்ன பண்ணிட்டு ரொம்ப சிரத்தையோ ராட்சசா த தோயனிதோ உப்பாத. இந்த சமுத்திரத்தை கொண்டு போய் வந்தோடைய உடம்பை தள்ளி விட்டுது. உள்ளுக்குள் மீன்களுக்கு ஆகாரமாக தள்ளி விட்டுது. இப்போ இந்த சமுத்திரத்து மேலே செத்து போய் அவனுடைய உடம்பு முதக்கிறது. இந்த கும்பகர்ணனுடைய உடம்பு முதக்கிறது. இது எப்படி இருந்ததுன்னு போஜன் சொல்லலாம். ராமஸ்யாஸ்திர வலிடேஷு ரக்ஷசபதே அங்கேஷு துங்கோ புஜா பிராகோகோ நிபபாத மந்த இவ பிரத்யார்த்த சேதோ சேனா புதோ சிந்தோ நிஷ்பாரிதா பரோபிதிதசே சேது திதியோ யதா சின்னம் வியோம்னி சிரதுரியமபவத் ரூடம் த்ரிகூடஸ்ய. இன்னொரு சேது பந்தனம் பண்ண மாதிரி இதுதான். இந்த சரீரம் முதக்கிறது கும்பகர்ண சரீரம் முதக்கிறது எப்படி இருந்தா சேதுஹு திதியோ யதா அப்படின்னு ரெண்டாவது சேது பந்தனமோ அப்படின்னு பிரமிக்கும்படியாக அந்த கும்பகர்ணனுடைய சரீரம் அழுகி போய் மேலே முதந்தது சமுத்திரத்துக்கு மேலே. இப்படி பார்த்தா திருப்பி யுத்தம் ஆரம்பிச்சது. ஹனுமான் தேவதாந்தகன் திரிசரன் முதலியவர்களை கொண்டான். ரிஷபன் மத்தன் அப்படிங்கிற ராவணனுடைய தம்பியை கொண்டான். லக்ஷ்மணன் அதிகாயனை கொண்டான். ராவணன் உன்னை கூப்பிட்டு ராவணியை ராவணிங்கிறதான இந்திரஜித்தை யுத்தம் பண்ணுறதுக்காக அனுப்பி வைப்பான். அப்போ இந்திரஜித் வரச்சையே கஜன் கஜன் கந்தமாதனன் நலன் மைந்தன் நீலன் சுக்ரீவன் ரிஷபன் அங்கதன் திவிதன் இத்தனை பேரையும் கொண்டான் யுத்தம் பண்ணி. பண்ணிட்டு அசௌ குணலக்ஷ்மணம் பிரதி தாட்சசேந்திரோ பிரம்மாசிரமாசித்திய சுரேந்திர சத்ருஹு நிபாதகித்வா ஹரிசைன்ய முக்ரன் அஸ்மான் ஷரயதாயதி பிரசக்தா. லக்ஷ்மணாழ்வான் மேலே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண லக்ஷ்மணாழ்வான் கீழே விழுந்துட்டான். அப்போ ஜாம்பவான் கூட்டார். அஞ்சனா சுப்பிரஜாயேன பிராணான் தாரியத்தே கொச்சித்து அங்கதன் முதல்ல ரொம்ப கேட்டான். கர்ணன் ஜாம்பவான் கேட்டார், ஹனுமான் முழிச்சிருந்துக்கானா? எல்லாரும் கீழே விழுந்துட்டு அந்த யுத்தத்தில் ஹனுமான் முழிச்சிருந்துக்கானான்னு முதல் கேள்வி. ஏன்னா ஹனுமான் இல்லைன்னா மிச்ச பேர் முழிச்சிருந்தாலும் கதப்பிராணம். ஹனுமான் ஒருத்தம் முழிச்சிருந்தானா எத்தனை பேர் சத்தாலும் திரும்பி உயிர் பழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அஞ்சனா சுப்பிரஜாயேன பிராணான் தாரியத்தே கொச்சித்து அஞ்சனையுடைய குமாரனான ஹனுமான் உசுரோடு இருந்தான்னா போகிறோம். மிச்ச பேர்லாம் ரட்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல தஸ்மின் ஜீவது வீரே தூ ஹதம்யஹம் பலம் அவன் தஸ்மின் ஜீவதி வீரே தூ அவன் இருந்துட்டான்னா மிச்ச பேர்லாம் ரட்சிக்கப்படுவா. ஹனுமத் உஜ்ஜித பிராணா ஹனுமான் பிராணனை விட்டுட்டானா ஜீவந்தோ பயம் மிருதாஹா உசுரோட இருந்தால் கூட நாமளாக செத்தவருக்கு சமம் அப்படின்னு சொல்ல ஹனுமானை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சார். தத்வா பரமமத்வானம் உபத்யுபதிசாகரம் ஹிமமந்தம் நகசிரேஷ்டம் ஹனுமான் தந்து மர்ஹசி. நீ ஆகாசத்துக்கு மேலே போய் இமயமலையை போய் அடையணும். தத்த காஞ்சலமுச்சயம் ரிஷபம் பர்வத்தோபமம் கைலாசிகரஞ்சாபி திரட்சசி அதிசூதன தயோஹோ சிகரையோர் மத்தியே பிரதீப்தம் அதுலப்பிரபம் அதுலப்பிரபம் சர்வ ஓஷதி விதம் வீர திரட்சசே ஔஷதி பர்வதம். அந்த ஓஷதி பர்வதத்தை பார்ப்ப ரிஷபமலைக்கும் ரிஷபாச்சலத்துக்கும்
கைலாச பர்வதத்துக்கு நடுவில் அந்த ஓஷதி பர்வதம் இருக்கும். அங்கே சர்வ ஓஷதி யுதம் வீர திரக்ஷசி ஓஷதி பர்வதம் மிருத சஞ்சீவிதிம் செய்வ விஷல்ய கரணீ ததா சாவண்ய கரணே செய்வ சந்தான கரணீ ததா தா சர்வா ஹனுமான் சர்வான் சந சந்தான சா தா சர்வா ஹனுமான் திருஹ்ய க்ஷிப்ரமாணயா. சீக்கிரமாக போய் இந்தந்த ஓஷதிகளை கொண்டு வா. என்னது அப்படின்னா மிருத சஞ்சீவினி விஷல்யகர் மிருத சஞ்சீவினிங்கிறது சுத்த போனவனே எழுப்பக்கூடியதான ஓஷதி. விஷல்யகரணி யார் யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அந்த காயங்கள்லாம் ஆற்றக்கூடியதான மருந்து விஷல்யகரணி. சாவர்ணியகரணி கை காலெலாம் போயிருந்தா திருப்பி சேர்த்து வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு வேண்டியது. சாவர்ணியகரணி இந்ததா சந்தானகரணி கை காலெலாம் வெட்டி போயிருந்தா அதை சேர்த்து வைக்கிறதுக்காக சந்தானகரணிங்கிறதான ஓஷதி. இதை நாளையும் பார்த்து கொண்டு வாழ்ந்தார் ஹனுமான் போய் முதல் தர எடுத்து வந்தான். ரெண்டாவது தான் பிரமிச்சு போய் மலையை தூக்கின்னு வந்தான். முதல் தர போய் எடுத்துன்னு வந்தாச்சு. எடுத்துன்னு வந்தா தாவுகோ மனுஷராஜ புத்திரோ தம் தந்தமாக்ராய மகௌஷதீனாம் பபூவதுஹு ததா விஷல்யோ புரஸ்துதான்யேன ஹரி பிரவீராஹ. எல்லாரும் எழுந்துட்டான். எப்படின்னா எப்படி தூங்கி எழுந்துப்பாலோ அது மாதிரி எல்லாரும் பூர்ண பலத்தோடு எழுந்துட்டா. சர்வே விஷல்யா விருஜா கரேன ஹரி பிரவீர நிகாதையு கந்தே நதாசாம் பிரவர ஓஷதீனாம். இப்படிப்பட்ட பிரசித்தமான ஓஷதியினுடைய பலத்தினாலே சுப்தா நிஷாந்தே சிவசம் பிரபுத்தாக தூங்கினவன் எழுந்துக்குமா போலே அத்தனை வானர சைன்யங்களும் எழுந்துடுது. யதா பிரபதி லங்காயாம் யுத்தாந்தே கபிதாட்சசாக ததா பிரபதி மனார்த்தஞ்ச ஆக்ஞா ராவணச்ச ஹே அன்யந்தே ரணே தத்ர ராட்சசா கபி குஞ்சரை ஹதா ஹதா சுக்ஷிப்யந்தே சர்வையே பத்து சுவாதரே. இப்போ என்னாச்சு அப்படின்னா ராவண சைன்யத்துலேயும் அத்தனை ராட்சசாலும் முடிஞ்சிருக்காரு இல்லையா? அத்தனை பேர் எழுந்துக்கணுமோ இல்லையா? எழுந்துக்கணும். ஏன்னா ராம சைன்யத்தில் இருக்கவா அத்தனை பேரும் எழுந்துட்டான். ராம சைன்யத்தில் யார் யாரெல்லாம் முடிஞ்சாலோ அத்தனை பேரையும் ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தேன். ஆனால் ராவணன் என்ன பண்ணிட்டானா எதா பிரபிருதி லங்காயாம் யுத்தாந்தே கபிராட்சசாக என்னைக்கு யுத்தம் ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்து என்ன ஒரு ஆக்ஞா ராவணனுடைய ஆக்ஞா ஏ ஹன்யந்தே ரணேதத்ர ராட்சசாக கபிகுஞ்சரை ஹதா ஹதஸ்து க்ஷிப்யந்தே சர்வ ஏபத்து சாகரே. அத்தனை பெரிய உசுரம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் செத்து போன ராட்சசன்லாம் பொறுக்கி கொண்டு போய் சமுத்திரத்தை எரிஞ்சுவோம். அதனால ஒருத்தனும் இல்லை. ஆனால் இங்கே அத்தனை பேரும் மலையாக குமிச்சிருந்தனா இப்போ இந்திரஜித் இத்தனை பேரை கொண்டுறான். கஜன் கந்தநாதன் பலன் நீலன் மைந்தன் சுக்ரீவன் ரிஷபன் அங்கதன் திவிதன் அத்தனை பேரும் செத்து போயிட்டா அத்தனை பேரும் வச்சுருந்துட்டா. இந்த ஓஷதியை கொண்டு வந்தானோ இல்லையோ இந்த வாசனை கிடச்சிட்டு அத்தனை பேரும் எழுந்துட்டோம். அப்போ இந்த பூர்ணமாக அத்தனை ராம ராம சைன்யம் திருப்பியும் புத்துவழியை புத்துயிர் புற்று எழுந்துருது அத்தையும் அப்படின்னு காண்கிறா. ஹனுமான் ஓஷதி பர்வதத்தை கொண்டு போய் வச்சா வினயா வேகாத் ஹிமவந்தமே புனச்சராமே சமாஜகாம. இந்த ஓஷதி பர்வதத்தை கொண்டு வந்தானே திருப்பி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்தான். அந்த ஓஷதியெல்லாம் வச்சுட்டு வந்து திருப்பியும் சண்டை நடந்தது. அங்கதன் திருப்பி கம்பனன் அப்படிங்கிறவன் நடித்தான். திவிதன் சோனிதாட்சனை சுக்ரீவன் கும்பனை ஹனுமன் நிகும்பனை ராமேன மகராட்ச வதம் பண்ணது. பெருமான் மகராட்ச வதம் பண்ணார். இந்திரஜித்தோ திருஷ்டா ராதரோ ராம லக்ஷ்மணோ பிரணாபியாம் விபோ வீரோ மாயாம் பிராதுஷ்கரோ ததா. விபீஷ இந்திரஜித் பார்த்தான் ராமலக்ஷ்மணால ஒரு மயக்கம்னு நினச்சி ஒரு மாயா சீதையை கொண்டு வந்து ராவணன் ஆலங்கனம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சான். காமிச்சோன்னே சீதையை இது பண்ணுற மாதிரி காமிச்சோன்னே விபீஷணன் பக்கத்தில் வந்து சொல்கிறான் ராமனிடத்தில் இப்போ இது மாயா சீதை. அங்கே சுரசா சொன்னா சீதைக்கு இங்கே விபீஷணன் பக்கத்தில் வந்து இந்திரஜித் மாயா மாயினால் எப்படி சிருஷ்டிச்சிருக்கான்னு சொல்ல பெருமாள் தேர்னார். அப்போ ராவணன் நிகும்பலா யாகம் இந்திரஜித் நிகும்பலையில் போய் ஒரு யாகம் பண்ண போனான். இந்த நிகும்பலா யாகம் முடிஞ்சுடுத்து அப்படின்னா அவனை யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு ஹனுமான் அந்த நிகும்பலா யாகத்தை போய் தடுத்தான் நிகும்பல குகையில். ஏன்னா இதை விபீஷன் ஆழ்வான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான். இந்த குகையில் இது மாதிரி ஒரு ஆபிசார யாகம் பண்ண போகிறான். அந்த யாகம் பண்ணிட்டானா யாராலையும் அவனை ஜெயிக்க முடியாது, அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்ல ஹனுமான் போய் அந்த நிகும்பலா யாகத்தை பந்தம் பண்ணுறான். அப்போ திருப்பி யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் லக்ஷ்மண ஆழ்வான் பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு ஐந்திராஸ்திரத்தை வச்சுட்டு தர்மா ஆத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி பௌருஷேச்சா பிரதித்வந்தா ஷரைனஞ்சஹி ராவணிம். இப்படி ராவணியை கொல்லணும் இந்திரஜித்தை கொல்லணும்னா அந்த பானத்தை பிரயோகம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு மேலே இதையும் சொன்னான். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி தர்மாத்மாவா இருந்தான்னா. அதனால் இங்கே தர்மாத்மான் லக்ஷ்மண வச்சனத்தினாலே பின் முன்னாடி பெருமாள் பண்ணதெல்லாம் தர்மம்னு தெரியுது.
சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டு வாலிவதம் பண்ணாத, வாலிவதத்துல வாலி கேட்டுட்டு அதர்வத்தை பண்ணிட்டேன்னு கேட்டானே, முன்னாடி ஸ்ரீவதம் பண்ணாரு, தாடகாவதம் பண்ணாரு, இதெல்லாம் தர்மத்தை உத்தேசம் பண்ணி பண்ணதுங்கிறது தெரியறதுக்காக இங்க தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி பௌருஷே அப்ரதித்வந்தா பௌருஷேச்ச அப்ரதித்வந்தா, ராமனிடத்துல யுத்தம் பண்ணி யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அப்படி ஒரு பராக்கிரமத்தை உடையவனா இருந்தானா, ஷர ஏனம் ஜெகி ராமனையும் ஜெகி ராமனையும் இந்திரஜித்து இந்திரஜித்தை ஜெகி கொல்லுன்னு பானப்பிரயோகம் பண்ணா இந்திரஜித் முடிஞ்சு போனான். இப்படி இந்திரஜித்தோட வரம் கேட்டான ராவணன் அதி துக்கிதனா மூலபல சைன்யத்தை வந்து விட்டான். மூலபல சைன்யத்தோட யுத்தம் நடந்தது, அதுல எத்தனை தேர் எத்தனை குதிரை எத்தனை மனுஷா இருந்தாலும் வந்துக்கிற வரவே கிரகம் எத்தனை பேர் இருந்தானா ரதா எத்தனை தேர் இருந்ததுன்னா 7,29,00,000 தேர் இருந்தோம். அதுக்கடுத்தது எத்தனை யானை இருந்ததுன்னா 13,12,78,000 யானை. எத்தனை குதிரைகள் இருந்ததுன்னா 10,20,60,000 குதிரைகள். எத்தனை காலாட்படை இருந்ததுன்னா 145,80,000 பேர் காலாட்படை. இத்தனை பேர் அந்த மூலவள சைன்யத்தை அவுத்து விட்டான் இருந்தான் ராவணன். அப்போ பார்த்தா பெருமாள் யுத்தம் பண்ணுறார். எப்படி யுத்தம் நடந்ததுன்னா தேது ராம சகஸ்ராணி ரணே பஷ்யந்தி ராட்சசாஹ புனப்பஷ்யந்தி காகுஸ்தம் ஏகமேவ மகாஹவே. தேது ராம சகஸ்ராணி 1000 ராமனை பார்த்தாலும் ஒரே சமயத்தில். இப்படி சச்சால சாபம் மோமோச்ச வீரஹா இப்படி பான பிரயோகம் பண்ணது எப்படி இருந்ததுன்னா ஏத்து ராமசகசிராணி 1000 ராமன் சேர்ந்து யுத்தம் பண்ண மாதிரி இருந்ததா. அதே சமயத்தில் உடனே எப்படி பார்க்குறான்னா ரணே பஷ்யந்தி ராட்சசாக புன பஷ்யந்தி காகுஸ்தம் ஏகமேவ மகாகவே. ஒரே ஒரு ராமனை பார்த்தோம், ஒரே ராமன் பல சரீரம் எடுத்துட்டு யுத்தம் பண்ணா ஏத்து ராமசகசிராணி. இப்படி இத்தனை சைன்யம் இவ்வளோ சொன்னோம், இத்தனை கோடி சைன்யத்தையும் பெருமாளுக்கு முடிக்கிறதுக்கு எத்தனை ஆச்சு அப்படின்னா திவசஸ்யா அஷ்டமே பாகே ஷரைஹி அக்னிசிகோபமைஹி ததானி ஏகேன ராமேன ராட்சசானாம் காமரூபினாம். ஒரு நாளில் எட்டுள்ள ஒரு பாகத்தில் முடிச்சிட்டோம். அதாவது எப்படி பண்ணுறாங்கன்னா 3 மணி நேரத்தில் முடித்தான். 3 மணி நேரத்தில் இத்தனை சைன்யத்தையும் பெருமாள் ஒருத்தனாக இருந்து சம்பன்னா. திவச அஷ்டமே பாகே சரைஹி அக்னிசிகோபமைஹி ஹதானி ஏகேன ராமேன. ராமன் ஒருவனாலேயே இத்தனை பேர் முடிக்கப்பட்டிருக்கான். ராட்சசானாம் காமரூபினாம். இப்படி ராட்சசனுடைய மூலபல சைன்யத்தோட வதம் கேள்விப்பட்டோன்னு எல்லா ராட்சசையும் உள்ள அழ ஆரம்பிச்சுட்டான். திருமங்கி அழுவா இந்த ராட்சசியெல்லாம் எப்படி அழுதா அப்படிங்கிறத தனியே ஒரு 10 பாசனம் படிக்கு. எப்படிலாம் அழுதுருப்பா அப்படின்னு நம் தலைவன் பட்டு போனானேன்னு சொல்லி பாட அழுதலாம். அப்போ மகோதாரன் விருபாக்ஷன் ரெண்டு பேரையும் சுக்ரீவன் அடிக்க மகாபார்ஷன் அங்கதை நடித்தான். தத்தோ ராட்சசார்தூலா திவ்யாத ஹரிவாரிணிம் ச ததர்ஷ ராமம் திஷ்டந்தம் அபராஜிதம் லக்ஷ்மணேன சகப்ராதா விஷ்ணுனா வாசவோயதா ராகவம் ராவணம் தூர்ணம் ராகவம் ராவணம் ததா. இப்படி ராவணன் வந்து பார்க்குறான் யுத்த பூமியில் பெருமாளும் லக்ஷ்மணன் இருக்கார். இது எப்படி இருந்ததுன்னா விஷ்ணுனா வாசமோயதா உபேந்திரனும் இந்திரனும் இருந்தால் போல லக்ஷ்மண ராமலக்ஷ்மணா இருந்ததை பார்த்தான். இப்போ ராமனும் ராவணனை பார்த்தான். அதனால் லக்ஷ்மணன் ராமனா ராவணன் மேலே பான பிரயோகம் பண்ணி அவனுடைய வில்லு கொடையெல்லாம் திருப்பி அடித்தான். அப்போ பார்த்து கோபம் அடைஞ்சதான ராவணன் அவன் மேலே ததா அசக்திம் மகாசக்திம் தீப்தாம் தீப்தா சனி மிவ விபீஷனாய சிக்ஷேப ராட்சசேந்திர பிரதாபவான். பக்கத்தில் விபீஷணன் நின்றுந்தான். இந்த பயதானே எல்லாத்தையும் போட்டு கொடுத்தான் அப்படின்னு கோபம் விபீஷணன் மேலே அவன் மேலே ஒரு சக்தியை பிரயோகம் பண்ணான். என்ன ததாசக்திம் மகாசக்திம் தீப்தாம் தீப்த பிரசாசனிமிவ விபீஷனாய சிக்ஷேப ராட்சசேந்திர பிரதாபவான். விபீஷணன் மேலே போட்டான் அப்ராப்தா தேவதம் பானைஹி திரிபிச்சித்தேத லக்ஷ்மணா. இந்த பானம் இந்த சக்தி லக்ஷ்மணன் இப்போ விபீஷணாழ்வான்ட்ட வரத்துக்கு முன்னாடி தன்னுடைய பானங்களாலே 3 உடைச்சிருந்தான் லக்ஷ்மணாழ்வான். அதில் ச பபாத திருதா சின்ன சக்தி காஞ்சன மாளிகா. அந்த சக்திக்கு பேர் காஞ்சன மாளிகைன்னு பேர். அது ஏசதே ஹிருதயம் வித்வா சக்தி லோஹித லக்ஷ்மணா. லக்ஷ்மணனுடைய ஹிருதயத்தை பிளந்துட்டு போய் விழுந்தான் அந்த சக்தி.
அது உடஞ்சது, உடஞ்ச துண்டானது லக்ஷ்மணனுடைய ஹதயத்தை பிறந்தது. அதனால் வெபதத்சா மகா அவேதா லக்ஷ்மணஸ்ய மகோரசி சக்தியா நிர்பின்ன ஹிருதயா பபாத புவி லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் மயங்க கீழே விழுந்தான், மார்ல திச்சிருந்து அந்த சக்தி. அப்போ சக்தி கொடுத்தா சௌமிய சீக்கிரமே பெருமாள் குழம்ப சுஷேனங்கிறவன் தான் அவன் வைத்தியன். அவன் ஹனுமானை கூட்டான், திருப்பி போய் அந்த மலையை எடுத்துருவாங்க. ஹனுமான் கிளம்பி போனா சௌமிய சீக்கிரமிதோ கத்வா சைலம் ஓஷதி பர்வதம் பூர்வந்தே கதித்தே யோசோ வீர ஜாம்பு மதா சுபா. ஜாம்பவான் முன்னாடி சொன்னாரோ இல்லையோ, விசல்யகரணி சந்தானகரணி அப்படிங்கிறதான மிருதசஞ்சீவனி முதலியதான ஓஷதியில சீக்கிரம் கொண்டு வான்னு திருப்பி ஹனுமான் அனுப்ப போனா அங்க போய் இந்த சம்பிரமத்துல என்ன மருந்துன்னு தெரியல, எதுன்னு தெரியல. உடனே என்ன சொன்னா அந்த மலையே பேத்தெடுத்துட்டோம். அந்த மலையை எடுத்து வச்சு சொன்னா ஓஷதம் நாவகச்சாமி தாமகம் ஹரி குங்கவ கதிதம் சிகரம் கிருஷ்ணம் கிரேஹே தது ஆசிரதம் மையா. அந்த மலையே பேத்து எடுத்து வந்திருக்கேன், எனக்கு எந்த ஓஷதின்னு தெரியாதுன்னு கொண்டு வந்தான். அவ்வளோ பராக்கிரமம் ஹனுமானது. இப்படி கொண்டு வந்தோன்னே அந்த ஆக்ரானத்தை ஆக்ரானம் பண்ணி, எந்த ஓஷதிகள் ஆக்ரானம் பண்ணி திருப்பியும் லக்ஷ்மணன் உயிர் உயிரடைந்தான், உயிரப்பட்டான். இதுக்கு மேலே சஹசிரா அக்ஷயனகா குஸ்தம். இப்போ ஏதன் மத்தியே இப்போ தான் இந்திரன் பார்த்தான், சரி இனிமேல் பெருமாளை தரையில் நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய தேத சாரத்தை அந்த மாத்திரையை கொடுத்து தேதை எடுத்துன்னு போய் ராமனுக்கு சகாயம் பண்ணியப்ப இவ்வளோ சண்டை நடந்து ஆனதுக்கப்புறம் சஹசிரா அக்ஷயனகா குஸ்தா ரதோயம் விஜயாயதே தத்தஸ்வ தப மகாசத்வம் ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணா. உனக்கு மாதிரி வந்தான் தேர்ந்தெடுத்துட்டு இந்திரன் உனக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கான், நீ இதில் ஏறி யுத்தம் பண்ணணும்னு பெருமாளை பிரார்த்திக்க பெருமாள் அதில் ஏறினார். இந்த கோபத்தை காமிச்ச நாச்சர் அன்னைக்கே சொன்னேன், மாதிரி தேர் முன்பு கோள் கொள்ள அப்படின்னு காமிச்சான். அதனால ஒன்றும் மாதிரிக்கு ரிவர்ஸ் கேர்லேயே போய் பழக்கம். முத முதல்ல பெருமாள் தேர்ல ஏறி உட்கார்ந்த உடனே தான் முன்பு தேர் கொள்ள முன்பு கோள் கொள்ளணும், முன்னாடி அடிச்சு ஓட்டினான குதிரையை. இந்த குதிரைகளுக்கு பின்னாடி ஓடியே பழக்கப்பட்டிருக்க தேவாசுர யுத்தத்தில் அபஜய தடைஞ்சு இனி பெருமாள் இருந்ததுனால அப்படி ஆச்சு. ஆரோக ரசம் வீரா ராட்சசம் ஜெகிரா பணிம். அப்போ ராவணியை ஜெயிக்கிறதுக்காக இந்த தேரில் ஏறுன்னு பிரார்த்திக்கிறச்சே பெருமாள் ஏற போனார். அப்போ ஒரு ரிஷி வந்தார், அவர் ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையார்த்தித்தம் ராவணஞ்சாகிரதோ திருஷ்வா யுத்தாய சமுபஸ்திதம். யுத்தத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ராவணன்லாம் பார்த்தார். தெய்வதச்ச சமாகம்ய துஷ்டும் அப்யாகதோ ரணம் உபகம்யா பிரவீத் ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷி. தேவதைகள்லாம் கூடியிருக்கா, என்ன எப்படி யுத்தம் நடக்க போகிறதோ, ராமன யுத்தம் ராமராமன யுத்தம் எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கணும். அதுக்காக கூடியிருக்கா. இப்போ அகஸ்திய பகவான் வந்த ராம ராம மகாபாஹோ ஸ்ருணுகுஹ்யம் சனாதனா ஏன சர்வா நரே வத்ச சமரே ஜெயிஷ்யசி. அப்பா உனக்கு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ண போகிறேன், இதை நீ ஜெபிச்சியானா ஏன சர்வான் அரியன்வத்ச சமரே விஜயிஷ்யசி. யுத்தத்தில் ஜெயிக்கப்போ ஜெயிப்பாய். ஆதித்யா ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜெயாவகம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். இப்படிப்பட்டதான மங்களகரமாக இருந்திருக்கக்கூடியதான ஆதித்ய ஹிருதயத்தை சொல்ல ஆரம்பித்தார். லக்ஷ்மி பந்தம் சமுத்யர்த்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் சாஸ்கரம் புவனேஸ்வரம். இந்த புவனேஸ்வரனாக இருக்கக்கூடிய சூரியனை நீ உபாசனை பண்ணு அப்படின்னு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணார். இப்படி ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணதை கேட்டுட்ட ராமனும் ஆச்சமணம் பண்ணி யுத்தம் பண்ணுறதுக்கு போய் நிற்கிறார். அதிகோரமான யுத்தம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமா ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ அனன்வயாலங்காரம் ஒரு அலங்காரம். அதாவது ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துக்கு உவமையாக சொல்கிறது, சந்திரன் போல முகம் இருந்தது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கவிகளுடைய மரபு. சில விஷயங்களுக்கு உவமையே சொல்ல முடியாது. அப்படி இருந்த வஸ்துக்களை வர்ணிக்கிறதுக்கு அனன்வயாலங்காரம்னு பேர். அதுக்கு எது திருஷ்டாந்தம் காமிச்சிருக்கா, குவலையானந்தம் முதலியான கிரந்தங்கள்னா இந்த ஸ்லோகம், இந்த ராமாயண ஸ்லோகத்தான் காமிச்சோம். ககனம் ககனாகாரம் ஆகாசம் எது மாதிரி இருந்ததுன்னு சொல்ல முடியுமாண்ணா, ஆகாசம் ஆகாசம் மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லணும். சாகரம் சாகரோபமா சாகரத்துக்கு எதோ உபமா சொல்ல முடியும், சாகரம் தான். அதே மாதிரி ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவர் அது மாதிரி சண்டை இன்னொருத்தனால போடவே முடியாது. அப்படி சண்டை நடந்து ஜக்ராஹ சசரம் தீப்தம் நிஸ்வசந்தம் விபோரகம் கிருதாந்த இவசாரியோ நெவதத்து ராவணோரசி. பெருமாள் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணி ராவணனுடைய மார்பில் அடித்தார் அந்த அஸ்திரத்தை.
ஜீவிதாந்த கரஷரஹா. இது ராவணன் உடனே கீழே விழுந்தான். முன்னாடி தலையை அறுத்தார், அந்த தலையெல்லாம் திருப்பி முளைச்சிருந்ததுலாம் சரித்திரம் சொல்றது உண்டு. ஆனால் இங்கே சொல்ல வால்மீகி பகவான் ஹிருதயத்தில் அடித்தார். ஹிருதயத்தில் அடித்தா எழுந்து வந்தார் ராவணன் கீழே விழுந்தா. ருத்ரா சக்தா தஹசா வேகேன ஜீவிதாந்த கரஷரஹா. இவருடைய ஆயுசை முடிச்சது, ராவணனுடைய ஆயுசை முடிச்சது, தேவதைகளுடைய காரியம் பூர்த்தியாச்சு. ராவணஸ்ய ஹரான் ஹரன் பிராணான விவேஷ தரணியின் தளம். இது என்ன பண்ணுது, இந்த பானமானது ராவனுடைய ஆயுசை குடிச்சுட்டு பூமிக்குள்ள நுழைஞ்சுதான் வந்து கிருத்தகர்மா சதூனியின் நிபுர்த்தத்து புனராகமத்து பெருமாளுடைய அம்புராத்துணிக்கு திருப்பி வந்தது. இப்படி பானங்களுக்கு, பெருமாளுடைய பானங்களுக்கு இப்படி ஒரு சக்தி, விரோதிகளால் சம்ஹாரம் பண்ணி தன்னிடத்துல திருப்பி வந்துடும். அதை திருப்பி வாங்கறதுக்கும் தெரிஞ்சுட்டுருக்காரோ இல்லையோ, பிரயோகம் பண்ணதுக்கும் தெரிஞ்சிருந்துக்கா, திருப்பி வாங்கறதுக்கும் தெரிஞ்சிருந்தான்னு பாலகாண்டத்தில் பார்த்தோம். அதனால திருப்பி பானத்தை வாங்கிண்டா அந்த பானம் பெருமாளுடைய அம்புராத்துணிக்கு வந்தது. பிராதரன் நிஹிதன் ராவணன் கீழே விழுந்தான் பார்த்து, பிராதரன் நிஹிதன் திருஷ்டுவா சயானம் ரணமத நலனிர்மிதம் சோக பரீத ஆத்மா விதலாப விபீஷணா. விபீஷணன் பார்த்து அழ ஆரம்பிச்சான்னா பார்த்து எப்படின்னா, ஏசா ஆகிதாக்னிஸ்ச மகாதபஸ்ச வேதாந்த கர்மசுச்ச அக்ரவர்ய ஏதஸ்யத்வேதகதஸ்ய கிருத்தியம் கர்த்துமிச்சாமி தவ பிரசாதாத். பெருமாளத்தை பிரார்த்திச்சு. என்ன பிரார்த்திச்சா, சுவாமின்னு இவன் சாமானிய நல்லன், பெரிய அக்னிஹோத்ரிவன், அது மாத்திரமில்லை மகா தபஸ்வி, வேதாந்தத்தெல்லாம் பூர்ணமாக அதிகரித்தவன், கர்மசுச்ச அக்ரவர்ய எந்த ஒரு காலத்தையும் ரொம்ப நன்னா பண்ணக்கூடியவன், அதனால இவனுடைய சம்ஸ்காரத்தை பேத சம்ஸ்காரத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீர் எனக்கு அனுமதி. ஏன்னா பெருமாளுக்கு பவ்யனாக போயிட்டான், அவனால் நியமிக்கப்படக்கூடியவனாக போயிட்டான், அதனால் தான் சுதந்திரமாக பண்ணக்கூடாது. ஆனால் பெருமாளுக்கு இது திருவுள்ளம்னு தெரியும், அதனால் தான் சுதந்திரமாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பெருமாள் இடத்துல போய் பிரார்த்திச்சா. தவ பிரசாதாத்து தத் கத்து வச்சாமி, உன்னுடைய பிரசாதத்தினால இவனுக்கு பிரேத சம்ஸ்காரங்களை பண்ணலான்னு இருக்கேன், நீர் அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திக்க. பெருமாள் உபதேசம் என்றார், அப்பா விபீஷணா மரணாந்த அணிவைராணி. ஒருத்தனுக்கு விரோதங்கிறது அவனோட உசுரோடு இருக்கிற காலத்தான், சத்து போனதுக்கு அப்புறம் விரோதிச்சு பிரயோஜனம் இல்லை. நிர்வதம் ந பிரயோஜனம் பிரியதா மத்ய சம்ஸ்காரா மயாப்பியேஷ யதா தவா. நான் சொல்கிறேன், நீ இந்த சம்ஸ்காரங்களை ராவணனுக்கு பண்ணுன்னு சொல்ல விபீஷணாழ்வான் பண்ண போகிறான். அப்போ மண்டோதரி வரான், மண்டோதரி பெருமாளை பார்த்து திட்டணும், என் பர்த்தாவை எப்படி கொண்டுட்டே மகாபாபின்னு திட்டணும். சொல்றா, வெக்தாமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா ஆதி மத்யா அந்தரஹிதா மகா மகதா பரமோ மகான் தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா ஸ்ரீவத்சவத்சா நித்யஸ்ரீ அஜய்யஸ்வதோ சமஹா மானுஷம் வபுராஸ்தாய விஷ்ணு சத்ய பராக்கிரமா சர்வை பரிவிருதோ தேவைஹி வானரவத்துமுபாகதைஹி சர்வலோகேஸ்வர சாட்சாத் லோகானாம் ஹிதகாமயா சாட்சா சுரக்ஷா பரிவாரஞ்ச ஹதாவாஸ்தா மகாத்யுதி. சுவாமின்னு ரொம்ப வேதாந்தத்தை அதிகரித்தவளாக்கு, ஏன்னா வேதாந்த விஷயங்கள்லாம் எடுத்து காமிக்கிறேன். நீ எப்படிப்பட்டவளாக இருக்க, தமசப்பரமோதாதா தமசப்பரமஹா ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தா அப்படின்னு வேதம் சொல்லுது. தமசப்பரமோதாதா, இந்த தமசை சிருஷ்டி பண்ணுறவன் நீ தான், மாயாந்து பிரகிருதியின் வித்தி மாயினந்து மகேஸ்வரம் அப்படிங்கிறது ஸ்ருதி. இந்த லோகத்துக்கு மாயான்னு பேர், இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுற சர்வேஸ்வரனுக்கு மாயின்னு பேர். மாயாந்து பிரகிருதியின் வித்தி மாயினந்து மகேஸ்வரம் அதுதான் இங்கே சொல்கிறா. தமசா பரமோதாதா தமசா பரமஹா துவம், தமச காட்டிலும் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத்துங்கிற ஸ்ருதிக்கு உபபிரமணமா தமசா பரமஹாங்கிற சப்தம். நீ தமச காட்டில் வேறானவன் மேம்பட்டவன், அது மாத்திரம் இல்ல தமசா தாத்தம். இந்த ரெண்டு விசேஷம், தமசா பரமஹா தமசா தாத்தம். அப்ப தமசா பரமனஹா பரமஹாங்கிறது ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத், தமசா தாத்தா அப்படிங்கிறதுக்கு மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம்னு ஸ்ருதி வாக்கியம். எப்படிப்பட்டவனா, சங்கச்சக்கர கதாதரா திவ்யமங்கள விக்கிரகோபேதனா இருக்கான். ஸ்ரீவத்சவத்சா, இப்படி நீ இந்த லோக சட்டி பண்ணுறது காரணம் எது, உன்னோட திருமார்பில் பெரிய பிராட்டியத்தை. இதுக்கு என்ன உபபிரமணம்னா, ஸ்ரத்தையா தேவோ தேவத்தமஸ்ணுது அப்படின்னு ஸ்ருதி. ஸ்ரத்தையா பிராட்டி இருக்கிறதுனாலலாம் பெருமாளுக்கே தேவன்னு அழைக்கணும். ஸ்ரத்தையா தேவோ தேவத்தமஸ்ணுதேன ஸ்ரீவத்சவத்சா நித்யஸ்ரீஹி
இன்னைக்கிடமோ பத்து பாசம் பிரிஞ்சிருந்தேன் நினைக்க வேண்டாம். நீ நித்யஷு திருவக்கும் திருவாகிய செல்வா அஜய்யா, யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஒன்று சாஸ்வதா என்றைக்குமே இருக்கிறவன், துருவஹா நிலையாக இருக்கிறவன், சாஸ்வதஸ்ருவா மானுஷம் வபுராஸ்தாய விஷ்ணு சத்யபராக்கிரமா, நீ மனுஷ வடிவம் எடுத்துன்னு வந்திருக்கப்பா அப்படின்னா, சர்வைஹி பரிபிரதோ தேவைஹி வானரத்வம் உபாகதைஹி, எல்லா தேவர்களும் வானரர்களாக வந்திருக்கா, சர்வலோகேஸ்வர சாட்சாத் லோகானாம் ஹிதகாமியா, எல்லா லோகத்துக்கும் ஹிதத்தை பிரவர்த்தனம் பண்ணுவதற்காக நீ இப்படி அவதாரம் பண்ணேன் கொண்டாடுறார். இப்படி பிரேத காரியங்களாக ஆறுது. மேலே பெருமாள் விபீஷண ஆழ்வானுக்கு ராஜாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறார் லங்கையில். அது ஒன்று பெருமாளுக்கு ஒரு ஜுரம் இருந்ததுன்னு சொன்னார் வாழ்க்கை குருவார். அபிஷிச்சு லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் திருதகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வர பிரமுமோதா, விஜ்வர பிரமுமோத அப்படின்னா இது ஒன்றும் ராவண வதமே ஆகலை, அதுக்குள்ளே இவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சாச்சு சமுத்திர கரையில். ஆனால் பெருமாள் ஹிருதயத்துக்குள்ள ஒரு பயம் லேசாக இருந்தது தான், அது தெரியுதுங்க. விஜ்வரஹா பிரமுமோத, ஜுரமற்றவராக சந்தோஷம் அடைஞ்சார் அப்படின்னு காமிச்சது. விஜ்வர பிரமுமோதா உடனே விபீஷணன் சகல மரியாதைகளோட சீதை அழிச்சினவனும் ஹனுமான் அனுப்பிச்சுட்டான் அழிச்சினவரத்துக்கு. அப்போ இந்த ஹனுமான் வந்து பெருமாளுக்கு ஜெயம் ஏற்பட்டுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி உன்னை அழிச்சினவரத்துக்காக விபீஷன் அழுவான் இந்த வஸ்திராபரணங்கள்லாம் கொடுத்து விட்டுருக்கான்னு காமிச்சான். அப்போ கேட்டான், மா உன்னை பத்து மாதம் ஹிம்சை பண்ணியிருந்தாலே இந்த ராட்சசிகளை ஏதாவது பண்ணட்டுமா, எனக்கு மனசு அப்போ தான் சாந்தி ஆகும் அப்படின்னு கேட்டான் ஹனுமான். அப்போ பிராட்டி சொன்னான், பாபா நாம் வா சுபா நாம் வா பதார்கானாம் பிளவங்கமா, ஏன்னா இதுலாம் கூலிக்கு மாறிடுச்சது. இன்றைக்கி ராவணன் சொன்னதுனால கத்திட்டு, இன்றைக்கே இல்லை விபீஷன் சொன்னால் என் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணப்படும். அதனால் பாப்பா நாம்பா சுபா நாம்பா இது வதார்கானாம், இது கொல்லத்தக்கது தான், இது பண்ண பாப்பத்தை இதை கொல்ல வேண்டி தான் பிளவங்கம. ஆனால் காரியம் கருணமா அரியன ஆரியன எங்கள் பக்தாவான ராமனை நினச்சிப்பாரு, அவன் கருணா காக்குஸ்தன், அதனால் நீ என்ன பண்ணணும், அவனுக்கு தாசனாக இருந்தியன்னா இதுகள்லாம் மன்னிச்சு விடணும். காரியம் கருணமா அவையேன நகஸ்டின் அபராத்யதி, லோகத்தில் தப்பு பண்ணாதவன் யார், ஏன் சக்கரவர்த்தி உன் பண்ணலையா, லக்ஷ்மண ஆழ்வான் பண்ணலையா, நான் பண்ணலையா, நீ பண்ணலையா, யாரும் தப்பு பண்ணலை. அதனால் எல்லாரும் தப்பு பண்ணவாதான், நகஸ்டின் அபராத்யதி, லோகத்தில் தப்பு பண்ணாதவனே ஒருத்தனும் கிடையாது. அதனால் காரியம் கருணமா அவையேன, அதனால நீ ரட்சிப்பானெல்லாம் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு பெருமாள் அந்த குரங்குகள் ஹனுமான் இடத்துல பிராட்டி இந்த ராட்சசிகளை ரட்சித்தான். ஏன்னா அன்னைக்கு திருஜடைக்கு சொன்னான், பவேயம் சரணமிகி வகா, உங்களை நான் ரட்சிக்கிறேன்னு சொன்னாலும் இல்லையோ அந்த வார்த்தையை காப்பாற்று. காவியம் கருணமா அவையேன நகசின் அபராத்யதி, இப்படி சொல்ல சீதையை அழிச்சினோரா பெருமாள் சொன்னார், நீ அக்னியில் இறங்க அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சீதையை பார்த்து சொல்கிறான். சீதையும் அக்னி பிரவேசம் பண்ணுறனா இதோ எத்தனையோ வெளிநாள் என்ன பிரிஞ்சு இத்தனால் இருந்துட்டு அக்னி பிரவேசம் பண்ணு அப்படின்னு சொல்ல சீதை அது அக்னி பிரவேசம் பண்ணுறா. அப்போ அந்த தேவதைகளை அந்த ஸ்தோத்திரம் பண்ணுறான் சீதையை ஏற்றுக்கணும். அப்போ பெருமாள் சொல்கிறார், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் யோகம் எஸ் எஸ் சதஸ்தாகம் பகவான் தும் பிரபீமித்து. நான் பெருமாள் சொல்கிறார், நான் என்ன மனுஷன் நினச்சிருந்துருக்கேன், நீங்கள் என்னமோ சொன்னாலும் என்ன சொல்கிறாலும் சொல்லுங்கன்னு சொல்ல தேவதைகள்லாம் கொண்டாடுனா, அப்ரவீச்ச அனுராமா சத்யம் சத்ய பராக்கிரமம் பவான் நாராயணோ தேவா ஸ்ரீமான் சக்ராயுத தரோ விபுரு ஏகஸ்ருங்கோ வராஹஸ்தம் பூதபவ்ய சபஸ்ரஜித் அக்ஷரம் பிரம்ம சத்யம் ச மத்யே சாந்தே சராகவ சீதா லக்ஷ்மி மயவியமான விஷ்ணுதேவ கிருஷ்ண பிரஜாபதி பதார்த்தம் வாமனசேஹ பிரவிஷ்டோ மானுஷீம் தனும் சுவாமின்னு. நீ சாட்சா சிவன் நாராயணன், நீரே வராக அவதாரம் பண்ணீர், நீரே கிருஷ்ணன் அவதாரம் பண்ண போறீர், இன்னும் பல பல அவதாரங்கள் எடுக்க போறீர். பிரவிஷ்டா ராவ வதாய ராவணச இக, இங்கே ராவண சம்ஹாரம் பண்ணுறதுக்காக பிரவிஷ்டோ மானுஷீம் தனும், இந்த மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு அதிக அதிஷ்டிச்சுன்னு வந்திருக்கீர் அப்படின்னு சொன்ன. அப்போ அக்னியிலேருந்து தன்னுடைய மடியில் உட்காந்து வச்சுட்டு அக்னி அக்னிபுகமான சீதையை கொண்டு வரும். அங்கே நாராய வை தேஹி உத்தபாத விபாவசு உத்தரஸ்தோ மூர்த்திமானாசு கிரகித்தா ஜனகாத்மஜா, இப்படி திவ்யமங்கள விக்கிரகமாக தேஜஸ்ஸாக இருக்கக்கூடியதான திருமேனியோட அக்னி பகவான் கொண்டு வரும். ஏன்னா எல்லாம் இதுவும் இப்படி அக்னி கொண்டு வந்தானே இதுவும் வேதம் சொல்லித்து, என்ன என்ன சொல்லித்து, சந்திராமிஹிரண்மயீம் லக்ஷ்மீம்
ஜாதவேதோ மமாவஹா. யார்கிட்ட பிரார்த்திச்சது? பெருமான் இடத்துல பிரார்த்திக்கல. ஏ ஜாதவேதா, ஏ அண்ணே, சந்திராமி தன்மையும் லக்ஷ்மி மாமாவஹா, இந்த லக்ஷ்மி எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு. என்னைக்கு இந்த சீதையாக அக்னி பகவான் கொண்டு வந்தானோ அன்னிலிருந்து என்ன பிரசஸ்தி ஏற்பட்டது அப்படின்னா, ஸ்ரீயமிச்சேன் உதாசனாத் அப்படிங்கிற பிரசஸ்தி. உனக்கு ஐஸ்வர்யம் வேணுமா? அக்னியை உபாசனம் வந்து ஐஸ்வர்யம் இருக்குன்னா லக்ஷ்மி அம்மனோட குமாரத்து அவன் தான் திரும்பி முன்வந்து கொடுத்தான். இப்படி உத்ததஸ்தோ மூர்த்திமானாசு கிரகித்வா ஜனகாத்மஜா. இப்படி சீதையை விதூத்த பாப்பையா லோகத்துக்கு, பெருமாளுக்கு சீதையோட ஹிருதயம் தெரியும், லோகத்துக்காக காமிச்சு பெருமாள் கை கொண்டார். அப்போ விபீஷண ஆழ்வான் பார்த்து சொன்னார், அப்பா நான் சீக்கிரம் காலம் முடிஞ்சு போயிடுத்து, தனதாழ்வானுக்காக காத்திருந்தப்பான், சீக்கிரம் அயோத்திக்கு போகணும்னு சொல்ல விபீஷண ஆழ்வான் புஷ்பக விமானத்தை எடுத்து சமர்ப்பித்தான். இப்போ ராட்சச முதலைகள் எல்லாம் ஏறிட்டான், அத்தனை பேரும் கிளம்பி ஆகாசத்தில் கிளம்பி போகிறார். பெருமாள் பிராட்டி லக்ஷ்மண ஆழ்வான் வானர முதலிகளான அத்தனை பேரும் கிளம்பி போகிறார். கிளம்பி போச்சு, சீதையை பார்த்து பேசுகிறார். லங்கா அம்பீக்ஷ வை தேகி, ஏ சீதே இந்த லங்கையை பாரு, ஏன்னா நம்மளுடைய பக்தன் ராஜ்யம் பண்ண போகிறான், அதனால் அவனுடைய இடத்துல மகாலட்சுமியோட நித்தியவாசம் இருக்கணும், சமிருத்தி இருக்கணும், அதனால் அதில் உன்னுடைய கடாட்சத்தை இந்த லங்கை மேலே பிரகாரம் விடு அப்படின்னு பிரார்த்த பெருமாள் நியமித்தார் சீதை. அது மாத்திரம் இல்லை, அத்திரபூர்வம் மகாதேவா பிரசாத மகரோத்தோ, இந்த இடத்துல தான் சமுத்திர தரணம் பண்ணேன், இந்த இடத்துல சேது வந்தனம் பண்ணேன்னு ஒவ்வொன்றா பிராட்டி காமிச்சுனே வரா. வர வழியில் கிஷ்கிந்தா வருது, கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய வானர ஸ்திரீகள்லாம் ஏற்றிக்கிறான். ஏற்றுண்டு பரத்வாஜ ஆசிரமம் சுங்கவேறுபுரம் இதெல்லாம் வந்தாச்சு. இங்கே வந்து பரத்வாஜ ஆசிரமம் வந்தோன்னா லக்ஷ்மணன் ஹனுமான கூப்பிட்டு, நீ போய் சீக்கிரம் பரதன் இடத்துல காலம் முடிய போகிறது, பெருமாள் வந்துட்டுருக்காருங்கிற விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்ல பரதனும் அனுஷோ வச்சதிகா புஷ்பம் சத்வாங் குஷலமத் பிரவீத் அஸ்மின் முகூர்த்தே பிராதா தொம் ராமேன சகசங்கதா. இப்போ ராமன் வரப்போகிறார், நீ ராமனிடத்தில் சேரலாம்னு சொன்னச்சே பரதன் தன்னுடைய சிரசில் பாதுகையை வச்சுன்னு வந்து நின்றான். இதுதான் விமானத்து மேலேருந்து லக்ஷ்மண ஆழ்வான் பார்க்குறார். பார்த்தோன்னா ஸ்வ தனுமபி பவந்தே லக்ஷ்மண சேஷபூதா பரத சிரசி லக்னா பாதுகே தூரதஸ்தாம். பாதுகாசிரத்தில் வேதாந்த தேசியன் கேட்டார், பரதன் தன் தலையில் வச்சுருந்துருக்கான் பாதுகை. இந்த பாதுகையை தன்னுடைய திருமேனின்னு தெரியும் லக்ஷ்மண ஆழ்வான், லக்ஷ்மண ஆழ்வான் ஆதிசேஷனான அப்படின்னாலே தான் லக்ஷ்மணாவும் இருக்கான் பாதுகையாக இருக்கான், அதனால் தன்னோட திருமேனையை தானே சேவிச்சான். பரத சிரசி லக்னாம் பாதுகே தூரதஸ்தாம் ஸ்வ தனுமபி பவந்தே லக்ஷ்மண சேஷபூதா திமிஹன சித்திரம். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? தசரத தனயசன் ரங்கநாதசிசேவே, நீ ராமனை அவதாரம் பண்ணி ரங்கநாதன் ஆராதனை பண்ணிடுறோ இல்லையோ, நீரம் ஆராதனை பண்ணிடுறோ இல்லையோ, அது மாதிரி லக்ஷ்மண ஆழ்வான் தன்னை கொண்டாடுறான் அப்படின்னு காமிச்சார் பாதுகாசாஸ்திரத்தில். எப்படி இருந்தால் பெருமாள் வந்தார், சிரசஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தனஹா பபாஷே பரதா ஜேஷ்டம் ராமம் சத்ய பராக்கிரமம். பெருமாளுடத்துல பேச ஆரம்பிச்சான், பாதுகே தேது ராமஸ்ய கிரகீத்வா பரதஸ்வயம் கரணாபியாமரேந்திரஸ்ய யோஜயாமாச தர்மபித். பெருமாளுடைய திருவடியில் இவனே திருவடியை பிடிச்சி பாதுகையை சாத்தி விட்டான். பெருமாளுக்கு சாத்தி விட்டு ராமச்ச பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்தாஸ்யாமி புனஸ்துப்யம் யதாத்வம் ஆததா அததா மம. சுவாமின்னு என்ன நியமிச்சீர, இந்த ராஜ்யத்தை திருப்பி உங்களிடத்துல சமர்ப்பிக்கிறேன், உங்களுடைய ராஜ்யத்தை உங்களிடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி, துரமே காக்கினா அந்நஸ்தா ரிஷபேன பலீயசா கிஷோரீவ குரும்பாரும் நகோடும் உற்சாகரிசா. சுவாமி, ஒரு பெரிய மாடு இழுக்க வேண்டிய ஒரு பாரத்தை ஒரு கண்ணுக்குட்டி தலையில் வச்சா எப்படி தரிக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த ராஜ்ய பாரத்தை என்னால் தரிக்க முடியல, நீர் ஏற்றுக்கணும்னு பிரார்த்திச்சான். அதுக்கு மேலே யாவதா, எத்தனை நாள் ராஜ்யதா ராஜாவாக இருக்கணும்னா, யாவதா வர்த்ததே சக சக்கரம் யாவதீச்ச வசுந்தர தாவத்வமிக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தையா. இந்த லோகத்தில் எதனாலும் சந்திர சூரியாவாக இருக்கோ அதுலும் ராமராஜா ராஜாவாக இருக்கணும்னு பிரார்த்திச்சா. உடனே நாவிதர்கள்லாம் வர சொல்லி எல்லாருடைய கதையும் சிகையெல்லாம் எடுத்து எல்லாரும் சிகாலங்காரம் பண்ணிண்டா, அத்தனை பேரும் க்ஷவரம் பண்ணிண்டா. இதுக்கு ராஜ்யாபிஷேக ராஜ்யத்துக்குள்ளே போய் எல்லாருடைய கௌசல்யா சுமித்ரா கைகேயி முதலிய மாதாக்களுடைய திருவிழில் வந்து நமஸ்காரம் பண்ணால் ராமன் கூப்பிட்டார். கூப்பிட்டு இந்த பரதசத்துக்குனால மாதிரி கூப்பிட்டு இந்த வானர முதலைகளுக்கெல்லாம் தகுந்த இடம் கொடுக்க முடியாது சொன்னார். அதுகளுக்கு யுக்தமான ஆசை இடங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ கௌசல்யா ஒரு காரியம் பண்ணான்னு சொன்னார். என்ன அப்படின்னா, தத்தோ வானர பத்னீனாம் சர்வாசாமேவ சோபனம் சகார யத்னா கௌசல்யா
புத்கிருஷ்டா புத்திர லாலசா. நம்மளத்துல குழந்தை தலையை காமிக்க மாட்டேன்னு சொன்னா நம்ம விட்டுருவோமான்னு அந்த குழந்தை இழுத்து வச்சு நாலு திட்டு திட்டியாவது தலையை பாரி விட்றோமோ இல்லையோ, அது மாதிரி இந்த குரங்கு முன்னாட்டிகளுக்கெல்லாம் தலைவாரி விட்டான் அந்த வசல்யம். கோணர ஸ்திரீகளுக்கெல்லாம் எத்தனை சக்கார வால்மீகி பகவான் பதத்தை பழக்கணும், ரொம்ப சிரமப்பட்டான், அது தலையை காட்டவே மாட்டேன். எத்தனை சக்கார கௌசல்யா பிரகிருஷ்டா புத்திரதாரசா. அப்படி அக்ரி அங்கதன் முதலியவர்கள் சுக்ரீவன் முதலியவர்கள்லாம் யானை மேலத்தில் சத்ருஞ்சயன் மேலே உட்கார வச்சு வீதியில் அழிச்சுன்னு தான் அழிச்சுன்னு வந்து ராஜாபிஷேகத்துக்கு நாள் பிடிக்கப்படுறது. ராஜாபிஷேகத்துக்கு ஒன்றே மாநகரத்தில் எல்லாம் கூட்டு எல்லா திக்கில் இருக்கக்கூடியதான தீர்த்தங்கள்லாம் கொண்டு வாங்குவோம்னு எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் கொண்டு வந்தால் கொண்டு வந்தோம்னா வசிஷ்ட முக்கமுக்காதிகள்லாம் பெருமாளுக்கு ராஜாபிஷேகம் பண்ணி வச்சாதான் ரதசப்ரயதோ விருத்தவோ வசிஷ்டோ பிராமணை சகா ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேசயது. ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேசயது. சீதையோட ரத்னமயமான பீடத்தில் உட்காந்து வச்சா அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் ரதசத்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சகா. பிராமணர்களை முன்னிட்டு வசிஷ்ட பகவான் போனார். போன பகவான் சகசி தம் நிவேசயது சிரிச்சாராம் பிராமண பார்த்து. ஏண்டா உங்க அப்பா அன்னைக்கு தானான் தானாலும் குறிச்சுட்டோ என்ன போய் ரக்ஷாபந்தனம் பண்ணி வச்சானே ராஜாபிஷேகம் நடந்ததா நான் சொல்றேன் உத்தாபிராமணம். அப்போ ஒரு ஆச்சாரியனை போய் நம்ம கேட்டு ராஜ் நாள் குறிக்கணுமா, நம்ம சுதந்திரமா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சகசி சிரித்தவராக தம் நிவேசியது. போ இப்ப நான் சொல்றேன் உங்க அப்பா சொல்லி உன்னால உட்கார முடியல, நான் சொல்றேன் போய் உட்கார்னா. சகசி தம் நிவேசயது போய் உட்கார வச்சா சகசீதம் நிவேசயது சகசி தம் நிவேசயது ரெண்டு விதமா குறிச்சோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சகா ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேசயது வசிஷ்டோ வாமதேவச்ச வியாபாரி ரதகாஷ்யபா தாத்யாயத சுயஞ்ச கௌதமோ விஜயஸ்ததா. இப்படி அஷ்ட பசுக்கள் எப்படி இந்திரனுக்கா இது ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்சாலோ அஷ்ட விஷயம் வசிஷ்டோ பாபதேவச்ச வியாபாரி அதகாஷ்யபா தாத்யாயன கௌதமச்ச சுயஜோ விஜயஸ்ததா. அபிஷஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தின சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம்யதா. எப்படி இந்திரனுக்கு அமராவதியில் அஷ்ட வசுக்கள் ராஜாபிஷேகம் பண்ணி வச்சாலோ அது மாதிரி பெருமாளுக்கு ராஜாபிஷேகம் பண்ணி வச்சா. இப்படி பெருமாள் ராஜாபிஷேகம் ஏற்றுங்க. அப்போ தேவதைகள்னா நிறையா பரிசு பொருள்லாம் முகந்து கொடுத்தோம். அதில் மணிப்பிரபலஜுஷ்டஞ்ச முக்தாஹார மனுத்தமம் வருணன் வந்து ஒரு பெரிய அழகான ஒரு முத்து மாலையை கொண்டு வந்து சமர்ப்பித்தான். முத்து மாலையை பெருமாள் வாங்கிண்டா வாங்கி சீதை கையில் கொடுத்தார். கொடுத்தவன சீதை பார்த்தா பெருமாள் அவர் சொன்னால் உனக்கு யாருக்கு இந்த மாலையை கொடுக்கணும்னு தோறும் அவனுக்கு கொடு அப்படின்னு சீதையை பார்த்ததில் ஹனுமானுடைய கழுத்தில் போட்டான். சீதாயை பிரததோ ராமஹா சந்திரரஷ்மி சமப்பிரபம் அவேக்ஷமானா வைதேகி ததோ வாயுசூனவே. பெருமாளை பார்த்தா பெருமாள் இங்கிதத்தை புரிஞ்சிருந்தார். யாருக்கு உனக்கு கொடுக்கணும்னு நினைப்பிருக்கோ அவளுக்கு கொடுன்னாரா கொடுத்தோம்னா ததோ வாயுசூனவே ஹனுமானுடைய கழுத்தில் அந்த முத்து மாலையை போட்டோம். இந்த இடத்துல என்னோட ஆச்சாரிய பிரபாகர சொன்ன ஒரு சுவாரஸ்யமாக சொல்லு. ஹனுமானுக்குலாம் வடமாலை சாத்துறதுங்கிற வழக்கம் இல்லையா, முத முதல்ல ஹனுமானுக்கு யார் வடமாலை சாத்திருப்பாரான்னு கேட்டார். தெரியல அப்படியே என்ன சொன்னால் முத முதல்ல சீர்தான்னா சாத்தினான். ஏன்னா இந்த முத்து மாலையை போட்டேன், முத்து மாலையை போட்டோன்னா இது குரங்கு இல்லையா, குரங்கு கழுத்தா மாலையை கொடுத்தா என்ன பண்ணுது கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது. இதுக்கு என்ன மாலையை போட்டாலும் கடிச்சு திங்கிறது வழக்கமாக போச்சு. சரி இது சாப்பிட்ற மாதிரி ஒரு மாலையை போடுவோம்னு நினச்சி வடை பண்ண சொல்லி மாலையை போட்டாள. அதனால முதல்ல சீதத்தாண்ட வடமாலை பட்ட ஹனுமானுக்கு அப்படின்னு பிரதோ வாயுசூனவே. ஹனுமானுக்கு இப்படி ஒரு பெரிய சத்காரத்தை பண்ணா அது மாத்திரம் இல்லை, விபீஷணாழ்வானுக்கு அதை விட என்ன லத்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயோ விபீஷணா. இந்த இக்ஷ்வாவு குலதனமாக வந்தக்கூடிய பெரிய பெருமாளையும் ரங்கநாதனையும் லத்வா வாங்கிட்டு போனான் சுக்ரீவன் விபீஷண ஆழ்வான் வாங்கினான். விபீஷணன் வரலன்னா நமக்கு இங்கே இருந்த பெருமாள் ஆனால் பெருமாள் அவன் திக்க பார்த்து படுத்துருக்கே அந்த கதை ஒருத்தனா அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய மகாத்மெல்லாம் தெரியும். ஆனால் தேசிகன் அதை ஒத்துக்கல, நீ லங்கையை பார்த்து படுத்துருக்கிறதெல்லாம் சும்மா, நீ வேட்டாத பார்த்து படுத்துருக்கேன். திக் தட்சிணாமபி பதிபத்ரிம புண்ய லப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தபாவதாராத் எத்ரைவ ரங்க பதினா பகுமான பூர்வம் நித்ராளுடா விதயதம் நிகிதா கடாட்சாஹ.
கோதாசுதேவில் சொன்னார், மா கோதாதேவி பெருமாள் லோகத்தில் எல்லாரும் என்ன பிரச்சாரம், விபீஷன் ஆழ்வான் பக்தன் இருக்கான், அதனால் அந்த திக்கை பார்த்து பெருமாள் சயனிச்சிருந்துக்கான்னு சொல்லுவா. அது இல்லை, நீ தெற்கன்னா அவதாரம் பண்ண, ஓ பெருமாளுடைய வேட்டான்னா அங்கே இருக்க, இப்போ மாமனாருடைய கிரகத்தை பார்த்துன்னு படுத்துருக்கா. இதுக்கு தட்சிணாமபி பரிபத்திரிம புண்ணிய லபியாது சர்வோத்தரா பவதி தேவி தபாவதாராது. கோதாதேவி தெற்கு அவதாரம் பண்ணதுனால தட்சிண திக்கு உத்தர திக்கை விட மேம்பட்டதாக எடுத்தனால சர்வோத்தரமாக எடுத்து சர்வோத்தரா பவதி தேவி தபாவதாராது. எத்தனைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுநாபி நிகதம் நிகிதா கடாட்சா. பெரிய பெருமாள் என்னைக்கு நீ அவதாரம் பண்ணியோ அன்னையிலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து நீ எப்போ அவதாரம் பண்ண போறேன்றதை பார்த்துட்டே வேட்டாத பார்த்துட்டே படுத்துட்டுருக்கா அப்படின்னு அவர் ஒரு உத்ரேட்சம் பண்ணி சொன்னார். இப்படி ரங்கநாதனை பண்ண ஒரு அனுகிரகம் பண்ணார். தன்னுடைய குலதனமான ரங்கநாதனை விபீஷண ஆழ்வானுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அதுக்கு மேலே பெருமாள் ராஜ்யம் எப்படி பண்ணார்னார், தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச ராமம் ராமோ பிராத்ருவி சகிதோ ராம ராஜ்யம் அகாரயது. இப்படி ராஜ்யத்தை பண்ணார். இந்த ராஜ்யத்தில் ஜனங்கள்லாம் எப்படி இருந்தார், வால்மீகி பூஹு கீர்த்தனேன்னு முதல்ல சொன்னார். நவவித பக்தியில் கீர்த்தன பக்தி வால்மீகி பகவான் இல்லையோ, அவர் சொன்னார், ராமோ ராம ராம இதி ஜனானாம் அபவன் கதா ராமபூதம் ஜகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமராஜ்யம் நடந்ததுக்கச்சே ஜனங்கள்லாம் ராம ராமன்னு சொல்லியிருந்தாங்க, மூணு தடவை சொல்லியிருக்கா சரசநாமத்துக்காக, ராமோ ராம ராம இதி ஜனானாம் அபவன் கதா கதா. ஜனங்கள் பேசறச்சேலாம் ராமநாமாங்கிதமாக பேசணும். இந்த காவியம் இருக்கு, தன்யம் ஆயுஷ் யசஸ்யம் ஆயுஷ்யம் ராஜ்யாஞ்ச விஜயாவகம் ஆதிகாவியம் இதம்மாருஷம் புறா வால்மீகினா கிருதம். சரி, இந்த காவியத்தை படிக்கிறவாளுக்கும் கேட்குறவாளுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லணும் மூலியம், பலஸ்ருதி சொல்லணும் மூலியம் அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ராஜ்யாஞ்ச விஜயாவகம் எல்லா சகல சம்பத்தியும் கொடுக்கக்கூடியதாய் ஆதிகாவிய மிதமாருஷம் புறா வால்மீகினா கிருதம். முன்னாடி வால்மீகி பகவான் பண்ணப்பட்டதான இந்த ஆதிகாவியம் இருக்கிறது. எப் படேது சுனியாத்து லோகே நரஹா பாபாத் விமுச்சது. இதை யார் யாரெல்லாம் பண்ணணும் பண்ணுறாளோ யார் யாரெல்லாம் கேட்குறாளோ அவா சகல பாபங்களிலிருந்து விடுபடலா. புத்திரகாமஸ்து புத்திராங்கை தனகாமோ தனானச்ச லபதே மானுஜோ புத்தே சுப்பா ராமாபிஷேச்சனம். அதுலேயும் விசேஷ இந்த பெருமாளுடைய பட்டாபிஷேகத்தை கேட்குறவா அவள் கேட்கக்கூடியதாக புத்திரகாமனை இருந்ததுன்னா புத்திரனும் தனகாமனை இருந்தால் தனமும் கிடைக்கிறதுன்னு சொன்னார். ராமாயணம் இதம் கிருஷ்ணம் ஸ்ருண்வத படத சதா பிரியதே சததம் ராம சகவிஷ்ணு சனாதனஹா. இப்படி ராம பட்டாபிஷேகத்துக்கு தனியாக பலன் சொன்னார். ராம பட்டாபிஷேகத்தை படித்தாலோ கேட்டாலோ புத்திர விருத்தி ஏற்படுறது தனதானிய சமர்த்தி ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு பூர்ணமாக ராமாயண பாராயணம் பண்ணா என்னங்கிறது சொன்னார். ராமாயணம் இதம் கிருஷ்ணம் ஸ்ருண்வத படத சதா பிரியதே சதாம் ராம சகி விஷ்ணு சனாதனஹா. அவன் விஷயத்துல பெருமாள் திவ்யமான ஒரு கடாட்சத்தை பண்ணக்கூடியவராக இருக்கார் சொன்னார். ஏவமேத புராவர்த்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவா பிரவியாகத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம். எம்பெருமான் ஒரு அகர நன்மைகளும் செய்யட்டும் சொல்லி பக்தியா ராமஸ ஏஜேமாம் சம்ஹிதாம் ரிஷினா கிருதாம் லேகயந்தீக நராஸ்தேஷாம் பாசத்ருவிஷ்டபே. இந்த ராமாயண காவியத்தை யார் யாரெல்லாம் எழுதுகிறாளோ ராமநாமாக்களை எழுதுகிறாளோ அவளுக்கு தேஷாம் வாசகா திருவிஷ்டபே, மோட்சத்தில் அவளுக்கு வாசம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த யுத்தகாண்டத்தை முடிக்கிறார். இங்கே திருவிஷ்டபே அப்படின்னு பகாரத்தில் முடிச்சிருக்கேன். முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாயன. அப்போ தாவை பாவையும் சேர்த்துட்டா தபா ராமாயணங்கிறது ஒரு தபஸ், தபஸ் தான் சரணாகுது. தப தஸ்மான் நியாசமேஷாம் தபசாம் அதிருக்த மகுன்னு காமிச்சாலும் இல்லையோ, அப்போ எல்லா தபசுகளுக்குள்ளே சிரேஷ்டமான தபஸான சரணாகதியை சொல்கிறதுனாலே இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணுறதும் கேட்கறதுமே ஒரு தபஸ் அப்படின்னு சொல்லி இந்த காவியத்தை முடிக்கிறார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிவற்ப வால்மீகி மணிபுங்கவம் தேவமேது புராவர்த்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவா பிரவியாகத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததம் லாபஸ்தேஷாம் வயஸ்தேஷாம் கிருதஸ்தேஷாம் பராபவா ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்ரதிஷ்டிதா காலே வருஷத பர்ஜன்யா பிருத்திவீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாஹ காவேரி வர்ததாம் காலே காலே வருஷத வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீச்ச வர்ததா.
ஸ்வஸ்தாம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹிம் மஹேஷாஹ கோப்ராமணேப்ய சுபமஸ்கிருத்யம் லோகா சமஸ்தா ஸ்வினோ பவந்து மங்களம் கோஷலேந்திராய மஹதீ குணாம்பைலே சக்கரவர்த்த நமோஜாய சார்வபௌமாய மங்களம் வேதவேதாந்தவேத்யாய மேகஷ்யாமலமூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாதாய பவ்யரூபாய மங்களம் பிதபக்தாய சங்கம் ராத்திரி சகசீதயா நந்திதாக்கியலோகாய ராமபுத்திராய மங்களம் தக்தசாகேதவாசாய சித்ரகூடாபிலாசினே சேவ்யாய சசமீயானாம் தீபந்தானாய மங்களம் சௌமித்திரிநாய ஜானக்யா சாவானாசிதாரிணே சம்சேவியா சதாபக்யா சுவாமினே மனமங்களம் தண்டகாரண்யவாசாய கண்டிதாமர்ஹத்ரவே உக்கிரராஜாய மத்யாய உக்திதாயாஸ்து மங்களம் சாபதம் சபரீதத்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சர்வோத்திக்தாய மங்களம் சிவதே ரகுவீராய சேதுலங்கே சுந்தரே திதா ராட்சசராஜாய வரதீராய மங்களம் ஆசாப்தி நகரின் திவ்யாபிஷிக்தாய சீதையா ராஜாதி ராஜராஜாய ராமபுத்திராய மங்களம் மங்களாசாசனவரை மயுராச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியை சத்துதாயாஸ்து மங்களம் கவிதார்க்கிகசம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஆதித்த விஷரோபந்த பஞ்சான பராக்கிரமா ஸ்ரீமான் வேங்கடநாதார்யஸ்தரம் விஜயதாம்பி ஸ்ரீமதே நிகுமாந்த மகாதேசிகாய நமஹா.